من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, சொர்க்கத்திற்கு நற்செய்தி சொல்லப்பட்ட 10 நபித்தோழர்கள் என்ற இந்த தொடரில் 2வது ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றிய வரலாற்றை நம்ம பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் அவர்கள் மதீனாவுக்கு சென்ற பிறகு, ஏன்னா மதீனாவில் தான் அவங்களுக்கு வரலாறு இருக்கிறது, மக்காவில் இருக்கும்போது கடைசி காலத்தில் வந்து இஸ்லாத்துக்கு வந்ததுனால அதில் அதிகமாக மக்காவில் அவங்களுடைய பங்களிப்பு இருக்கலை. மதீனாவுக்கு வந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அவ்வளவு நெருக்கமாக அவங்கள அன்பை பெற்றவர்களாக மாறுகிறார்கள். அந்த வகையில் அவங்க பத்ர் போர்லேயும் பங்கெடுத்தாங்க. அந்த பத்ர் போரில் பங்கெடுத்தது வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அவங்க ஆட்சி காலத்தில் சில முன்ன பின்ன சில பிழைகள் தவறுகள் இருந்தால் கூட அந்த பத்ரில் கலந்துக்கிட்டதே அவருக்கு வந்து சொர்க்கத்தில் சேர்க்க போதுமானது, எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். அடுத்ததாக என்னென்னா, உஹது போரை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் அவர் வந்து நல்ல பங்களிப்பு செய்தவர் தான். ஆனால் என்னன்னு கேட்டால், அந்த உஹது போரில் ரசூலுல்லாவுடைய அந்த வழிகாட்டுதலை மீறி சஹாபாக்கள் வந்து அவங்க பாதுகாப்புக்கு நிறுத்தினவங்க கனிமத்த பொறுக்கிறதுக்கு ஓடி வந்துட்டாங்க. அந்த கேப்பில் வந்து ஹாலித் பின் வலீத் நுழைந்து அவர் சுற்றி வளைத்து, அதிக எண்ணிக்கையில் வேறு இருந்தாங்க எதிரிகள், சுற்றி வளைத்து தாக்கும் பொழுது சஹாபாக்கள்லாம் விரண்டு ஓடுற வெற்றிக்கு பிறகு தோல்வி வந்துச்சு அந்த உஹது போரில். அப்படி ஓடுனதை பற்றி உமர் ரலியல்லாஹு சொல்லும்போது சொல்கிறாங்க, அவங்க ஹுத்பா ஓதுகிறாங்க. ஒரு நாள் ஹுத்பா ஓதிக்கிட்டு லம்மாக்கான யோம் உஹதின், உஹது போர் நேரத்தில் ஹசம்னாகும், அவர்களை நாங்கள் தோற்கடித்தோம் எதிரிகளை. ஆரம்பத்தில் அவங்களுக்கு தானே தோல்வி, தோற்கடிச்சிட்டோம். பிறகு என்னென்னு கேட்டால், அவங்க திடீர் தாக்குதல் நடத்த உடனே இப்போ ஃபரர்த்து ஹத்தா சாயித்துல் ஜபல, நான் விரண்டு ஓடி மலை மேலே ஏறிக்கொண்டேன். அதாவது உமரே சொல்கிறார், ஹுத்பாவோட உரையில் சொல்கிறாரு, நான் விரண்டு ஓடின, சுற்றி வளைச்சா என்ன செய்வோம், அடிவாங்க மாட்டாமல் ஓடத்தான் செய்வோம், அந்த மாதிரி ஓடி மலையின் மீது ஏறிட்டேன். ஏறிட்ட உடனே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அப்போ தான் ரசூல்லா கொல்லப்பட்டாங்கன்னு செய்தி பரவுது. மலை மேலே நான் ஏறிக்கிட்டு இருக்கும் பொழுது ரசூல்லா கொல்லப்பட்டார்கள்ங்கிற ஒரு செய்தி, ஒன்னாசு எக்கூலுன குத்தில முகமது, முகமது கொல்லப்பட்டு விட்டார்ந்தே அவங்க எதிரிகள் என்ன செய்கிறாங்க, அவர் கொண்டுட்டோம் கொண்டுட்டோன்ட்டு பேசுகிறாங்க. அப்போ நான் சொன்னேன், லா அஜது அகதன் எக்கூலு குத்தில முகமதும் இல்லா கத்தல்துஹு, முகமது கொல்லப்பட்டார்ன்ட்டு எவன் சொன்னாலும் அவனை நான் கொல்லுவேன்ட்டு நான் அங்கேருந்து என்ன செஞ்சேன், சத்தமிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் அதுக்கு பிறகு நாங்கள் மலையில் நான் மட்டும் இல்லாமல் சில பேர் திரண்டோம், திரண்ட பிறகு நாங்கள் அங்கேருந்து தாக்குதல் பண்ணி பிறகு வெற்றி அடைஞ்சோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த ஒரு செய்தி வந்து தபுரியுடைய வரலாற்று நூலில் தப்சீரில் வந்து இதை எழுதியிருக்கிறார். தபுரிங்கிறவர் வந்து தப்சீரில் அறிவிப்பாளர் வரிசையோடு இந்த உமர் ரலியல்லாஹு உரையை எழுதியிருக்கிறார். இதை எடுத்து வைத்து நம்மளும் ஏற்றுக்கொண்ட ஒரு தப்சீருங்கிற அடிப்படையில் ஷியாக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இதை எடுத்து வைத்து கொண்டு உமரே சொல்கிறார், ஓடுனேன் ஃபரர்த்து வெருண்டு ஓடுனேங்கிறார். அப்போ உமர் வந்து இந்த போர்க்களத்தில் வந்து வெருண்டு ஓடினார், ரசூல்லாவோட இருக்கலை அப்படின்னு இந்த ஒரு வார்த்தையை வைத்து கொண்டு அதுக்கு ஒரு தவறான வியாக்கியானம் கொடுத்து என்ன செய்கிறாங்க, விமர்சனம் பண்ணுகிறார்கள். முதலாவது வந்து இந்த செய்தி வந்து அறிவிப்பாளர்களே அது பலவீனமான அறிவிப்பாளரை கொண்டது. இது அறிவிக்கிற ஒரு தபுரிக்கு யார் அறிவிக்கிறார்னு கேட்டால், அபு ஹிஷாம் அர் ரிஃபாயி என்கிறவர் தான் இதை அறிவிக்கிறார். இவர் அபு ஹிஷாம் ரிஃபாயி என்பது வந்து புகாரி சொல்கிறாங்க, ராயித்துகும் முஜுமையின் அலாகோஃபிஹி, இவர் பலவீனமானவர் என்று எல்லோரும் ஏகோபித்த கருத்தில் இருக்கிறார்கள். இதை ஒரு செய்தி அறிவிக்கிறாங்க. சிலரை பற்றி நல்லவர் கொஞ்சம் பரவாயில்லைன்னா சொல்லுவாங்க, சிலர் பலவீனம்னு சொல்லுவாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் அபு ஹிஷாம் அர் ரிஃபாயி என்பவர் தான் இந்த உமர் ரலியல்லாஹு ஹுத்பா ஓதுனாங்கிற செய்தியை அறிவிக்கிறார். அப்படி தான் அந்த தபுரியில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அவரே புகாரி மாமா என்ன சொல்கிறாங்கன்னா, ராயித்துஹும் முஜ்மையின் அலா லோஃபிஹி, இவர் பலவீனமானவர் என்று அனைவரும் இஜ்மா செஞ்சுருக்கிறாங்க, ஏகமனதான முடிவெடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி முகமது இப்னு அப்துல்லா இப்னு நுமைர், அவர் ஒரு ஹதீஸ்களை ஆய்வாளர் அறிஞர், அவர் சொல்கிறாரு, அன் அபா ஹிஷாம் கான எஸ்ரிகுல் ஹதீஸ், இவர் வந்து ஹதீஸை வந்து திருடுறவர், இவர் கேட்டு அறிவிக்க மாட்டார், யார் வீட்டில் எழுதி எதாவது எடுத்துகிட்டு வந்து ரசூலுல்லாஹி சொன்னாங்கன்னு சேர்த்துக்கிறாராம், ஹதீஸை திருடக்கூடியவர் இவர் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதே மாதிரி அபுஹாத்தம் வந்து சொல்கிறாங்க, கான் அலாஃபனா தலபன் வக்சரனா கராய்ப. இவர் வந்து ஹதீஸை தேடுறதுல ரொம்ப பலவீனம், தேடவும் மாட்டார். அதை சும்மா வாய் வந்து சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, தேட மாட்டார். வக்சரனா கராய்ப, புது புது செய்தி ரொம்ப சொல்லுவார். தேடுறவருக்கு தான் செய்திகள் கிடைக்கும். ஹதீஸை தேடி செல்லாமலே ஜாஸ்தி அறிவித்தவர் இவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து நசை வந்து இவரை வந்து லைஃப்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு பலவீனமான ஒருவர் தான் இந்த உமர் இல்லாமுடைய அந்த உரையை அறிவிக்கிறார். உரையை பலவீனமாக இருக்குது, ஒரு பேச்சுக்கு பலவீனம் இல்லைன்னு வச்சுக்கிட்டா கூட இதில் வந்து வெறுண்டு ஓடுற மாட்டே இல்லை. அவர் வெறுண்டு களத்தை விட்ட ஓடினார், களத்தில் விட்டு போடாமல் திரும்பி வந்து தாக்குறதுக்கு எந்த இடத்துல நின்று தாக்கினால் நம்ம பதிலடி கொடுக்கலாம்ன்றது ஓடுனா அதுக்கு பேர் வெறுண்டு ஓடுதா? ஒரு வார்த்தை அப்படி சொல்லியிருந்தா கூட அது வெறுண்டு எங்கள் ஒரு சுற்றி உழைச்சா ஓடத்தானே செய்யணும். நம்மளை சுற்றி வளைச்சிட்டாங்கன்னு சொன்னால் ஓடி போய் மரம் ரிவர்ஸில் வந்து என்ன செய்வாங்க? தாக்குவாங்க. அப்போ களத்தை விட்டே ஓடி போன மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா இந்த தபுரியில் வரக்கூடிய பலவீனமான இந்த செய்தியை வைத்து கொண்டு உமர் அலி அல்லாஹ்வுன்னு என்ன செய்கிறாங்கன்னா மட்டப்படுத்துகிறாங்க. அவர் வீரமான நின்றார், தைரியமாக நின்றார். முகமது கொல்ல இந்த செய்தி பிரகாரமே முகமது கொல்லப்பட்டார்னா நான் எல்லாத்தையும் கொண்டு விடுவேன் அப்படின்னு பேசுகிற அளவுக்கு நெஞ்சார், களத்தில் நின்றார். அப்போ களத்தில் நிற்கும் போது சுற்றி உழைக்கும் போது ஒருத்தர் கிட்ட ஓடுவார், ஒருத்தர் அங்கிட்டு ஓடுவார், கடைசியில் போய் திரண்டுக்கிட்டு வந்து திருப்பி தாக்குவாங்க. நின்று ஜெயிச்சு தானே காட்டினாரு. உமர் வந்து களத்தை விட்டு ஓடி போயிடலையே, நின்றார். கடைசி வரைக்கும் நின்றார், இறுதி வெற்றி வர்ற வரைக்கும் இருந்து அவர்களுக்கு எதிரிகளை முறியடிக்கிற வரைக்கும் களத்தில் நிற்கிறார். அதனால் உமர்கள் இல்லாமல் வந்து ஓடினார்கள் என்று சொல்வதும் தவறான செய்தி. அவர் களத்திலே நின்றார் என்பது தான் உண்மை. அதுபோக அல்லாஹ்வும் குர்ஆனில் அதை சொல்லி காட்டுறான். எப்படி சொல்கிறான்னு கேட்டால், 8வது சூராவில் 16வது வசனத்தில் அந்த புறம் எதுகிட்டு ஓடக்கூடாதுன்னு எல்லாம் சொல்கிறான். போருன்னு வந்துருச்சின்னு சொன்னால் முதுகை காட்டி ஓடக்கூடாது, நிற்கணும். போருக்கு போகிறதுக்கு முன்னே நல்லா 1000 தடவை யோசிக்கணுங்க. போருக்கு இறங்கிட்டோம் என்று சொன்னால் ஒன்று ஷஹீதாகணுமே தவிர வெற்றி அல்லது வீரமரணம் தான். ஒன்று வெற்றி வரணும் இல்லாட்டி வீரமரணம் அடையணுங்கிறது தான் நோக்கமாக இருக்கணும் அப்படின்னு எல்லாம் வந்து கட்டளையிடும். எப்படி சொல்கிறான்னா, இதாக லக்கீத்து முள்ளதீன கஃபரு ஜஹவன், போர்க்களத்தில் எதிரிகளை நீங்கள் சந்தித்தால் பொலாத்து வள்ளுகமுள் அதுபார், அவர்களுக்கு முதுகு காட்டாதீர்கள். முதுகு கடன் ஓடுறது, முதுகு காட்டாதீர்கள். ஒமையும் வள்ளியும் யோமையுதும் துபரகும், யார் வந்து அந்த போர்க்களத்தில் முதுகு காட்டி ஓடுகிறானோ, இல்லா முத்த ஹர்ரிஃபன் கித்தாலின் அவ முத்த ஹைசன் இலா ஃபேத்தின், அதாவது இந்த போருக்கு வந்து தயாரிப்பதற்காக இல்லாமல் அல்லது வேறு ஒரு குழுவோடு சேர்ந்து வந்து தாக்குவதற்கு இல்லாமல் யார் ஓடுகிறாரோ, ஓடக்கூடாதுன்னு சொல்லலை, ஓடலாம், எதுக்கு ஓடலாம், நம்ம போய் இன்னொரு 10 பேர் கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்னு ஓடினால் குற்றம் கிடையாது. ஒரு இன்னொரு கூட்டத்தை கூட்டி கொண்டு வருவதற்காக அல்லது வந்து இந்த போருடைய தந்திரமாக ஓடுற மாதிரி ஓடி எடுப்போம்ல, ஓடுற மாதிரி ஓடினா என்ன செய்வான் அவன், நம்மளை விரட்டிட்டு திடீர்னு திருப்பி அடிச்சா எதிர்பார்க்க மாட்டான், அந்த மாதிரி ஓடுறான். ரெண்டு காரணம் இல்லாமல் ஓடுவாரையானால் அவர் தான் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாவார்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்போ உமர் ஓடியது வந்து அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரிய செயல் இல்லை, அவர் அழகாக பிளான் பண்ணி இந்த இடத்துல இப்போ நின்றோம்னா அவங்க அதிகமாக இருக்கிறாங்க, மலையில் ஏற்ற நம்ம ஒன்றும் செய்ய மாட்டாங்க, நம்ம இருந்தால் தான் எதிர்த்து தாக்குதலை பண்ண முடியும் அப்படின்னு போனதுனால உமர்கள் இல்லா உணவர்கள் வந்து கோழையாக இருக்க கிடையாது, உகது போரில் நின்று சாதிச்சிருக்கிறாங்க, அதில் டவுட்டே கிடையாது. அதே மாதிரி வந்து ஹுனைன்கிற போர், அந்த போர்லேயும் வந்து ஓடி மக்கள் ஓடின ஒரு வெற்றிக்கு பிறகு தோல்வி வந்த போர் ஹுனைன்கிறதுலையும் இதே மாதிரி வந்து கை ஓங்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவங்க வந்து கூட்டம் ஜாஸ்தியாக இருந்ததுனால என்ன செய்ய, அம்பு எய்கிறதுலாம் ரொம்ப விற்பனர்களாக இருந்தாங்க, இவங்க தான் கூட்டம் ஜாஸ்தி, அவங்க அம்பு எய்வதில் விற்பனர்களாக இருந்ததுனால சுற்றி உழைச்சி தாக்குதல் பண்ணும் பொழுது முஸ்லீம்கள் தோற்று ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓட ஆரம்பித்தோன்னு ரசூல்லா கூப்பிடுவாங்க, இன்னி ஆனால் ரசூலுல்லா நான் தான் அல்லாஹ்வுடைய ரசூல் வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க, மக்கள் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அதை பற்றி வரும்போது அகமதில் ஆதாரபூர்வமான ஹதீஸு அதில் என்ன வருதுன்னு கேட்டால், அந்த ரசூல்லாவோட அன்னைக்கு மிச்சமாக இருந்தது உனையின் போரில் ரசூல்லாவை சுற்றி இருந்த ஆள்கிறன்னு கேட்டால், நம் முஹாஜிர் அன்சாரே எல்லாம் அவங்களாம் இருந்தாங்க, அதில் வந்து இருந்த ஆள் யார்னா மின்ஹும் அபுபக்கர். அபுபக்கர் ஓடலை உனையின் போரில், ரசூல்லா கிட்டே நிற்கிறார். ஓ உமர், உமரும் ரசூல்லா பக்கத்தில் இருந்தார். ஓ அலியும், அலி இருந்தார். ஓ அப்பாஸ், அப்பாஸும் இருந்தார், ரசூல்லாவுடைய பெரிய அப்பா, அவருடைய மகன் ஃபதுல் இபின் அப்பாஸ், அப்பாஸுடைய மகன். அதே மாதிரி அபு சுஃபியான் இதில் ஹஜத்து இறுதி இதில் மக்கா வெற்றியில் இஸ்லாத்துக்கு வந்தவர் அபு சுஃபியான், அவர் இருந்தார். ஓ ரபியா பின் ஹாரிஸ், அவர் இருந்தார். ஓ ஐமன் இபின் உம்மு ஐமன், அவங்க இருந்தாங்க. உசாமா பின் ஜெயிது, உசாமா தளபதி அவ்வளோ இருந்தார், அவர். இவங்க தான் ரசூல்லாவோடு இருந்தாங்க, எல்லாம் ஓடி போயிட்டாங்க.
ரசூலுல்லாஹ் சுற்றி நின்றது யாரு, இவங்க தான் இருந்தார்கள் என்று ஹதீஸில் வரும்போது, அப்படி குறைந்த எண்ணிக்கையானவர்கள் ரசூலுல்லாஹ் சுற்றி இருக்கும்போது அதில் ஒருவராக தான் இருந்தார். குணையில் என்ன செய்யலை, உமர் வந்து ஓட கிடையாது. குணையில் நிறைய பேர் ஓடும்போதெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, இவங்க ஷியாக்கள் வந்து அபுபக்கர் உமரை சேர்த்துருவாங்க. குணையிலேருந்து ஓடும் நாட்கள்லாம் அபுபக்கர் உமரும்பாங்க, எந்த ஆதாரமும் இல்லாமல். ஆனால் அவங்க நின்றாங்கங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது, ஓடாமல் அந்த இடத்துல கடைசி வரைக்கும் நின்றார்கள்னு சொல்லி அவங்க பேர் இதெல்லாம் கழிச்சுட்டு இதை மட்டும் சேர்த்துக்கிறாங்க. அப்பாஸு ஃபதர் ரசூலுல்லாஹ் குடும்பம் இருக்கும்ல, அலியருடைய குடும்பம், அவங்கள மட்டும் அலி இருந்தார், அப்பாஸ் இருந்தார், இப்படின்னு சொல்லி போட்டு மற்றவங்களாம் ஓடிட்டாங்கம்பாங்க. நம்ம அவங்க இருந்தாங்க, நம்மளும் சொல்கிறோம் ஹதீஸில் இருக்கிறதுனால, அவங்களோட சேர்ந்து அபுபக்கர் உமர் இருந்தாங்க ஓடலை அப்படிங்கிறது, அதை ஒன்று பார்த்துட்டோம். அப்போ அதில் ஹுனைனில் கலந்துக்கிட்டார் என்பதற்கும் ஆதாரம், அவர் ஓடலை என்பதற்கும் ஒரு ஆதாரம். அடுத்ததாக அகழ் பொருளை அவங்களா ஒரு கதை எழுதி வச்சுக்கிறாங்க ஷியாக்கள். அகழ் பொருளை வந்து அகழ் போருங்கிற உண்மையில் போர் கிடையாதானே, அகழ் போர்னு சொன்னால் அவங்க நம்மளை முற்றுகையிட்டுருக்குறாங்க, அதாவது எதிரிகள் வந்து மதீனாவை சுற்றி முற்றுகையிட்டுருக்குறாங்க, உள்ளுக்கு வர முடியாமல் அகழ் தோண்டி வச்சுருக்குறோம். அப்படி இருக்கும்போது பல வேலைகளை வீட்டில் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, எல்லோரும் களத்தில் நிற்க மாட்டாங்க, களத்தில் நின்று வரும்போது எதிர்கொள்றதுக்கு ஓரத்தில் கொஞ்சம் நிற்பாங்க, மீதி உள்ளவங்க சாப்பிட்றவங்க சாப்பிடுவாங்க, படுத்து கிடக்கு படுத்து கிடப்பாங்க. அப்படியான இயல்பான வாழ்க்கையை பாதிக்காத வகையில் தான் அந்த அகழ் போர் இருக்கும். அப்படிங்கிறதுனால என்ன செய்கிறாங்கன்னா, இவங்க உமர் வந்து ஒரு தோட்டத்தில் உட்காந்துக்கிட்டு அரட்டடிச்சிட்டு இருந்தாருன்னு எழுதி வச்சுக்கிறாங்க. அந்த அகழ் போர் நேரத்தில் வந்து உமர் ஒரு தோட்டத்தில் இருந்து அரட்டடிச்சிட்டு இருந்தார், பேசிக்கிட்டு உட்காந்துருந்தார் களத்தில். இன்றைக்கி களம் எங்கே இருந்துச்சங்க, களை அகழ் போருங்கிறது ஊரை முற்றுகையிட்டுருக்குறான், ஊரை முற்றுகையிட்டு இருந்தான்னு சொன்னால் முற்றுகையிடும்போது அதுக்கு தகுந்த தடுப்பு உள்ளவங்கள ரசூலுல்லாஹ் நிப்பாட்டினாலுக்கு தடுப்புக்கு நிற்பாங்க, மோரை வச்சு நிப்பாட்டுவாங்க, எல்லாத்தையும் நிப்பாட்ட மாட்டாங்க. நீ ஒரு 8 மணி நேரம் நில், நீ வந்து மாறிக்க, நீ போய் நில் அப்படின்னு என்ன செய்வாங்க, நிப்பாட்டி இருக்கும்போது ஏற்கனவே நின்றவர்கள் போய் ஓய்வு எடுப்பாங்க தான், போர்லேயும் நிற்க மாட்டாங்க. அகழ் போருங்கிறது சொந்த ஊரில் தானே இருக்கிறாங்க, சொந்த ஊரில் வீட்டில் தோட்டத்தில் அங்கங்கே இருந்து என்ன செய்ய நிலவரத்தை கவனிச்சிக்கிட்டு இருப்பாங்க. போரை செஞ்சுக்கிட்டு இருக்கிற இடமே இல்லை அகழ் போருங்கிறது, அகழ் போரில் ஓடுறாருங்கிறாங்க, ஊருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு, அகழ் போரில் ஓடிவிட்டார். அப்போ அகழ் போர்னால் 2 யுத்தம் நடந்த மாதிரியும், அங்கேருந்து பயந்து ஓடிட்ட மாதிரியும் செத்திருக்கிறாங்க. அகழ் போர் என்பது இரு அணிகளும் வந்து நேருக்கு நேர களத்தில் சந்தித்த போர் கிடையாது, ஊரை வந்து அவங்க சுற்றி வளைத்து கொண்ட ஒரு போர் தான். அம்புனால தான் போர் செஞ்சுக்கிட்டாங்க. அல்லாஹ் வந்து அந்த குளிர்காற்று அனுப்பினதுனாலையும் அந்த 5ஆம் படை வேளை பார்த்ததுனாலையும் அந்த எதிரிகள் செதறி ஓடி போயிட்டாங்களே தவிர யுத்தம்னு ஒன்று பெருசாக என்ன செய்யலை, அது நடக்கலை. அதே நேரத்தில் வந்து அவர் அகழ் போரில் வந்து ஆக்டிவாக இருந்தார் என்பதற்கு எப்படி இல்லைன்னு நீங்கள் சொல்கிறதுனால, அதுக்கு ஹதீஸ் இருக்கு என்ன இருக்குன்னு கேட்டால், இது புகாரியில் 4112வது ஹதீஸ், அதில் என்ன வருதுன்னு கேட்டால், சூரியன் மறைஞ்ச உடனே ஹந்தக் போரில் யோமல் ஹந்தக் ஹந்தக் போர் தினத்தில் உமர் வந்தார்கள், ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க, பாதமா கரபத்தி ஷம்சு, சூரியன் மறைஞ்சவனு வர்றாங்க, வந்து ஜால எசுபு குஃபார குரேஷ், அந்த குஃபார்களை திட்டிக்கிட்டே வர்றாரு. உமர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், என்ன திட்டுறாருன்னா, யார சொல்லுல்லா மாக்கித்து அன்பு சல்லி, நான் தொழுவே இல்லை, ஹத்தா காதத்து சம்சம் சகுர்ப, சூரியன் மறைகிற வரைக்கும் தொழுவலை, நம்முடைய தொழுகையை பாழாக்கிட்டானவ, இந்த காஃபியர்கள் வந்து மகரிபு கூட தொலைவிடாமல் நினைச்சிட்டாங்க, அசர் கூட தொலைவிடாமல், சூரியன் மறைஞ்சு அசர் சொல்ல முடியாதுல்ல, அப்போ சூரியன் மறைஞ்சிருச்சு நான் அசர் தொழுவலை, இவங்க நாசமாக போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வர்றாரு. அப்போ இவர் என்ன ரெஸ்ட் எடுத்தாலாம் தொழுதுருப்பார, இவர் களத்தில் நிற்கிறாரு, அதாவது அந்த எதிரிகளை வந்து தடுத்து நிறுத்தி கொண்ட அணியில் இருந்ததுனால தான் அதில் கவனம் செலுத்தி சூரியன் மறைகிற வரைக்கும் அசர் தொழுவலை. அசர் தொலை போயிருந்தாருன்னா எதிரிகளுடைய உள்ள அவங்க வந்துருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ அசர் தொலையை கூட விட்டுற அளவுக்கு அவருங்க நின்றுருக்கார், நின்றுட்டு சூரியன் மறைஞ்சவனை தான் பார்க்குறார், ஆகா தொழுகை அசர் தொழுகை விட்டுட்டோமேன்னு வந்து அது அப்படி வர்றாராம். ஜா யோமல் ஹந்துக்கு பாதமாக கரபத்தி சம், சூரியன் மறைந்த பிறகு ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாரு, ஜால யசுப்பு குஃபார குரேஷன், குரேஷு காஃபிர்கள் அவங்க தானே எதிரணிகள், எதிரணிகள் திட்டி கொண்டே வருகிறார், இந்த மாதிரி நாசமாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பல வார்த்தைகளை போட்டு திட்டினதாகவும் ஹதீஸுகள் வருது. இதில் திட்டி கொண்டே வர்றாரு. அப்போ திட்டிக்கிட்டு வர்றது எதுக்கு வர்றாரு, இந்த களத்தில் நான் ஈடுபட்டு அதிலே மூழ்கி சூரியன் மறைஞ்சது கூட தெரியாத அளவுக்கு நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன், சூரியன் மறைஞ்சவனு தான் பார்க்குறோம், ஆகா நம்ம களத்தில் நின்று அசர விட்டுட்டோமே என்று இவங்க தான் காரணம், இல்லைன்னா நம்ம டயத்துக்கு தொழுதுருப்போமேனு சொல்கிறாரு. அப்போ இவர் ஆக்டிவாக இருந்ததுக்கு இவ்வளோ தெளிவான ஆதாரம் இருக்குது, ஆக்டிவாக இல்லாட்டி அவரையும் அசர் தொழுகை விடுறாரு, அவங்களோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க, நம்ம கூட வீட்டில் போயிருப்போம்னு சொன்னால் அந்த நேரத்துக்கு அவர் தொழுதுருப்பார். அப்போ நேரத்துக்கு தொழ முடியாமல் போனதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், அவர் களத்தில் நின்றார், அந்த சூரியன் மறைஞ்சவனு போர் நிப்பாட்டிடுவாங்க எப்போதுமே,
அவங்க போர் பண்ண மாட்டாங்க. சூரியன் மறைஞ்சு அந்த காலத்து மரபில் என்னன்னு கேட்டால் சண்டைனால சூரியன் மறைகிற வரைக்கும் தான். எதிர்த்தாக்கள் சில நேரத்தில் அபுபக்கர் செஞ்சாங்கல்ல, அதை பயன்படுத்தி தான் எதிரிகள்லாம் முறியடிச்சாங்க. மதீனா தாக்க வரும்போது சூரியன் மறைஞ்சவனை தாக்க மாட்டாங்கன்னு நினைப்பாங்க, நம்ம எடுத்தேறி வந்துட்டாங்க, நம்மளும் ராத்திரியில் போய் தாக்கணும்னு தான் தாக்கி அந்த விரட்டி விட்டாங்கல்ல முதல்ல அபுபக்கர் வரலாறுல சொல்லியிருக்கிறோம். அந்த மாதிரி நேரங்களில் தவிர பெரும்பாலும் என்ன செய்ய மாட்டாங்கன்னா, சூரியன் மறைஞ்சா நீ வேலையை பாரு, நான் வேலையை பார்க்குறேன், மறுபடியும் பிடிஞ்ச உடனே தான் சண்டை ஆரம்பிக்கும். அதனால் வந்து இவர் சூரியன் மறைகிற வரைக்கும் போர் செஞ்சிகிட்டு இருக்கார். அப்போ அசர் தொல்வலை, அப்போ போர் செஞ்சார் என்பதற்கு ஆதாரம் இருக்கும்போது என்ன செய்கிறாங்க, அவர் மேலே அப்படி ஒரு படியை எப்படியாவது அள்ளி தான் அடுத்த ரசூல்லாவுக்கு அடுத்தவர்னு காட்டணுமா, அதுக்கு தான் இந்த இவங்க மேலாம் பழியை போடுறது. அடுத்தது வந்து இது 4112 புகாரி. அடுத்ததாக வந்து அந்த பையத்தை ரிலுவான், அதில் கலந்து கொண்டவர்களுக்கும் சொர்க்கவாசிகள் இருக்கணும் சொல்லிட்டோம். இவர் ஏற்கனவே இந்த 10 பேரில் ஒரு ஆள், அதுலேயும் இவர் சொர்க்கவாசின் ஆயிரம். அப்புறம் அந்த உஹது மலையில் இருக்கும்போது சொல்லுவாங்கள்ல, மலையே நீ நில்லு, உன் மீது ஒரு நபி இருக்கிறாரு, ஒரு சித்திக் இருக்கிறாரு, இரண்டு ஷஹீதுகள் இருக்க இவர் இருப்பார். அதில் இவர் அபுபக்கரே இருந்தார், இவர் இருந்தார். அந்த வகையிலையும் வந்து ஷஹீதுன்னா உயிர் தியாகி, உயிர் தியாகினா சொர்க்கம் தானே, அந்த சொர்க்கவாசிங்கிறதுக்கு இவருக்கு அந்த ஒரு நற்சான்றிதழும் இவருக்கு இருக்கிறது. 10 பேரில் ஒன்றுங்கிற நற்சான்றும் இருக்கிறது. பதிரில் கலந்து கொண்டவங்களுக்கு மன்னிப்புண்டா அந்த ஒரு நற்சான்றும் இருக்கிறது. அந்த உதைபியா உடன்படிக்கை பையத்தை ரிலுவான் இருக்குல்ல, மரத்தடியில் எடுத்த உடன்படிக்கை, அதில் பங்கெடுத்தவங்களும் சொர்க்கவாசி, அதுலேயும் இருக்கார் இவர். அப்போ சொர்க்கவாசிகள் என்று பல டிகிரி இவருக்கு இருக்குது, பல பட்டங்கள் வாங்குற மாதிரி என்ன இருக்குது, பல தகுதிகள் இவருக்கு வந்து இருக்கிறது. அந்த வகையில் என்ன செய்ய, உதைபியா உடன்படிக்கையில் அவர் இருந்திருக்கார். அதில் இருக்கும் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், உதைபியா உடன்படிக்கையின் போது ரசூலுல்லாட்ட வர்றார். வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதரே, நாம் வந்து ஏன்னா ரசூலுல்லா வந்து இறங்கி போயிட்டாங்க, அந்த உதைபியா இறங்கி போனாங்கன்னா நம்ம பார்வையில் அதான் பிறகு வெற்றி அமைச்சிச்சு. ரசூல் சல்லாஸன் நிறைய விட்டு கொடுத்தாங்க. அந்த விட்டு கொடுத்த பிறகு தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், இன்னா ஃபத்தஹனாலக்க ஃபத்ஹன் முபீனாண்டு வசனத்தை இறக்குறான். நபியே உனக்கு மகத்தான வெற்றியை தந்துட்டோம், இந்த ஒப்பந்தத்தில் இறங்கி போன மாதிரி தெரியும், அதனுடைய ரிசல்ட் என்னவாக இருக்கும்னு கேட்டால் நமக்கு வெற்றி தரக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி அல்லாஹ் வந்து அதை பாராட்டிட்டான். இது பாராட்டுறதுக்கு முந்தி அந்த வசனம் வருவதற்கு முன்னாடி இவர் பேசுகிறார். இவர் பேசுனதுக்காக தான் அந்த வசனமே வருது. என்ன பேசுகிறாருன்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதரை, அலசனா அலல் ஹக்கி ஒஹம் அலல் பாத்திலி, நாம் சத்தியத்திலையும் அவங்க அசத்தியத்திலையும் இருக்கிறது உண்மையா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. ரசூலுல்லாட்ட போய் நீங்கள் ரொம்ப இறங்கி போகிறீங்க, அவங்க அசத்தியத்தில் இருக்கிறாங்க, நாம் சத்தியத்தில் இருக்கிறோம், இது உண்மையா இல்லையான்னு கேட்குறாரு. ரசூலுல்லா சொல்கிறாங்க, பலா உண்மைதான், நம்ம தான் சத்தியத்தில் இருக்கிறோம். அப்புறம் அலைச கத்தலானா ஃபில் ஜன்னாவோ கத்தலாகும் ஃபின்னா, நம்மளில் யாராவது கொல்லப்பட்டால் நம்ம சொர்க்கத்துக்கு போவோம், அவங்க இல்லை யாராவது கொல்லப்பட்டால் நரகத்துக்கு போவாங்க, இது உண்மையா அப்படின்னு கேட்குறாரு. தெரிஞ்ச விஷயத்தை கேட்குறாரு. அப்புறம் சொன்ன ஆமாப்பா அப்படிங்கிறாங்க. அப்போ அப்போ என்னத்துக்காக வேண்டி நம்ம உயர்ந்த நிலையில் இருந்து கொண்டு நம்ம தாழ்ந்து போகணும், செத்தா கூட சொர்க்கம் நமக்கு, அவன் நரகத்துக்கு போக போகிறான், செத்தாலும் சொர்க்கம்ங்கிற ஒரு அந்தஸ்தில் இருக்கிற ஆளுக்கு சாவதற்கு யுத்தம்டா சாவுறதுன்னா சாவதுக்கு வாய்ப்பு இருக்கல, யுத்தத்துக்கு ரெடியாக வேண்டியது, நீங்கள் என்ன சமாதான உடன்படிக்க, போராட்ட டிக்ளேர் பண்ண வேண்டியதானே, செத்தா தான் சொர்க்கம் கிடைக்குமே அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாட்ட போய் பேசுகிறாரு. அப்போ நம்ம வந்து திரும்பி போகிறது நல்லா இல்லை, நம்ம வந்து அடுத்த வருஷம் வர்றோம், இந்த வருஷம் நாங்கள் திரும்பி போயிடுறோம், அப்படி போகிறது வந்து என்ன இல்லை, நல்லது கிடையாதுன்னு ரசூலுல்லாட்ட போய் சொல்கிறாரு. அப்போ ரசூலுல்லா சொல்கிறாங்க, எப்ரல் ஹத்தாப், ஹத்தாப்புடைய மகனே, இன்னி ரசூலுல்லா, நான் வந்து அல்லாஹ்வுடைய தூதர், நானாக ஒரு மனுஷனாக இந்த முடிவு எடுக்கலை, நான் அல்லாஹ்வுடைய தூதர், உலகில் ஐயனில்லா ஹபதா, என்னை அல்லாஹ் கைவிடவே மாட்டான். அப்போ அல்லாஹ்வுடைய தூதருங்கிற முறையில் நான் எடுத்திருக்கேன் பெசாமேரி, நான் எடுத்தேன்னு சொன்னால் தூதருங்கிற முறையில் எடுத்தால் என்ன செய்யக்கூடாது, உங்கள் அறிவுக்கெல்லாம் வேலை கொடுக்கக்கூடாது, ஒரு படை தளபதியாக முடிவெடுத்தால் நீங்கள் என்ன செய்யலாம், அது சரி இல்லை இது சரியில்லைன்னு சொல்லலாம், நான் இந்த முடிவை எடுத்திருப்பது வந்து அல்லாஹ்வுடைய தூதருங்கிற முறையில் எடுத்திருக்கிறேன், அதனால் நீ அதில் எதிர்க்கக்கூடாதுன்னு சொல்லி ரசூலுல்லா ஒரு பதிலை சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து இந்த வசனம் என்ன ஃபத்தஹனா, உனக்கு அல்லாஹ்வுடைய ஒரு அங்கீகாரம் இருக்குங்கிறதுக்கு ஆதாரமாக அந்த வசனம் அருளப்படுகிறது, இன்னா ஃபத்தஹனாலக்க ஃபத்ஹன் முபீனாண்டு. அப்போ அந்த ஒரு விஷயத்தினால அந்த உதைபியா உடன்படிக்கையில் இவர் இருந்திருக்கிறார். அந்த ஏற்று பேச்சு என்ன செய்கிறாருன்னா, அந்த பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கும்போது ரசூலுல்லா அந்த பையத்தை செய்யும்போது அந்த பாட்டில் இல்லை, சஹாபாக்கள்கிட்ட பையத்து வாங்குவாங்கல்ல, அவர் ஏதோ போருக்கு ரெடியாகிற மாதிரி சில வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அதுக்கடையில் ரசூலுல்லா ஒருத்தட்டையாக பயன் சொல்லி பையத்து வாங்குறாங்க, கூட்டம் அப்படியே செதறி இருக்கிறாங்க, செதறி இருக்கிறனால இவருக்கு தெரியலை. உடனே எப்படி உமர் அவர் மகன் போய் முதல் பையத்து பண்ணிடுறாரு, பையத்து பண்ணி பார்த்தா வாப்பா காணா, தேடிக்கிட்டு வர்றாரு, வேற ஒரு பக்கம் ஒரு போருக்கு உள்ளதை கத்தியை தீட்டி இடவாளை தீட்டி அவர் நிற்கிறார். என்னங்க இப்போ பையத்தை எடுக்கிறாங்க எல்லோரும் வாங்க
அப்படின்னு சொன்னோடனே பதறி ஓடி வந்து அப்போ தான் அவர் தெரியுது ரசூலுல்லா வந்து இந்த மரத்தடியில் உடன்படிக்க வாங்குறாங்கண்டு. உடனே ஓடி வந்து அவர் என்ன செஞ்சார், இது வந்து பையத்தை எடுத்தாருங்கிற ஒரு செய்தி புகாரில் 4186 வரும். இதில் என்ன வரும்னு கேட்டால், இதில் வந்த ஹதீஸுடைய வாசகத்தை மட்டும் என்ன செய்ய எடுத்துக்கொண்டு என்ன செய்வாங்கன்னா, ஒரு தவறான கருத்தை சிலர் விதைப்பாங்க. என்ன வார்த்தைன்னா, உமருக்கு முன்னாடி இப்னு உமர் பையத்து செய்தார்னு வருதுல, இதை வச்சுக்கிட்டு அவர் முதல் இஸ்லாத்துக்கு வந்தாருன்றவாங்க. இது வழங்காமல் அந்த துண்டப்பட்டு எடுத்து வச்சுக்கிட்டு உமருக்கு முன்னாடி என்ன செஞ்சார், அவர் மகன் இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு என்று இந்த ஹதீஸை வைத்து தான் சிலர் சொல்கிறார்கள்ன்ட்டு இதிலே விளக்கமாக சொல்லப்படுதுங்க. அப்படி சொல்கிறாருன்னு கேட்டால், இது பையத்து வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிற பையத்து இல்லை, இது வந்து உயிரை தியாகம் பண்ணுறோன்னு சொல்லி ஹுதைபியாவில் எடுத்த ஒரு பையத்து. அந்த பையத்தில் வந்து வெறுமனே பையத்துன்னு வர்றதுனால உமரை விட ஒரு மகன் முதல்ல பையத்தை செஞ்சிட்டார், அவர் போய் தான் பாப்பா கூட்டிகிட்டு வந்தார் அப்படிங்கிறதுனால இப்னு உமர் தான் உமருக்கு முந்தி பையத்து செய்தவர்னு போட்டு விட்ருவாங்க. இதை மட்டும் போட்டால் என்ன வழங்குவாங்க, பையத்துனா இஸ்லாத்துக்கு வர்ற பையத்து, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறோம்ல அதுக்கு பேரும் பையத்து தான். ஒரு ரசூல் அவருக்கு சொல்ல கட்டுப்பட்டு தியாகம் பண்ணுறேன்னு சொன்னால் அதுக்கு பேரும் பையத்து தான். அந்த பையத்தை நினைத்து கொள்வது இதை வைத்து தான் வேறு என்ன செய்கிறாங்க, மக்கள் இதை வச்சு தான் பேசிக்கிறாங்கன்னு சொல்லி புகாரியில் இந்த நோட்டோட இந்த ஹதீஸை பதிவு பண்ணுறார். அப்போ ஹுதைபியாவில் இவர் பையத்தை செய்கிறார். பையத்தை செஞ்சுன்னா அப்போ என்ன அர்த்தம், இவர் வந்து சொர்க்கவாசிகள் அல்லாஹ் பொருந்தி கொண்டான் வருதில்ல, மரத்தடியில் பையத்தை செஞ்சவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது வந்து உங்களுக்கு அபுபக்கர் வரலாறு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்கன்னா, மக்காவின் மீது படையெடுக்கிறதா இல்லையா, என்னென்ன அவங்களோட அக்ரிமெண்ட் இருக்குதுங்கிற வகையில் படையெடுக்காமல் இருக்கணுமா படையெடுக்கணுமான்னு சொல்லி ஒரு ஆலோசனை பண்ணும்போது அபுபக்கர்ட்டையும் கேட்குறாங்க. அபுபக்கர் அதை மறுப்பாங்க, வேணாம் அவங்க நம்ம ஆளுக்கு ஏற்கனவே நமக்கு ஒரு அக்ரிமெண்ட் வேறு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உமர் அவர்கள் மட்டும் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அதை வந்து இப்போது செஞ்சு தான் ஆகணும், இவங்களை விடக்கூடாது, யுத்தம் செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லுவார். சொன்னோடனே ரசூலா என்ன செய்வாங்கன்னா, அபுபக்கர் சொல்ல கேட்காம இந்த விஷயத்தில் உமர் சொல்ல கேட்டு என்ன செய்வாங்க, புறப்படுங்க என்று படை நடத்துவாங்க. அந்த மக்காவின் மீது படை எடுக்கிறதுக்கு கருத்து கேட்கும் பொழுது இவர் தான் போய் செஞ்சு தான் ஆகணும் நின்றவர். அதனால தான் ரசூலுல்லா என்ன செஞ்சாங்க, படைக்கே வந்து ஒரு உத்தரவு போட்டாங்கன்று வருது. அந்த அதுலேயும் பங்காளியாக இருக்கார், அந்த கருத்தை ஆலோசனை கொடுத்தவர் அவர் தான் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா களங்கள்லையும் இவர் பங்கெடுத்திருக்கிறார் என்பதை பார்க்குறோம். அடுத்ததாக வந்து இவர் மதீனாவுக்கு வந்த பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன்னா இவர் வந்து கொஞ்சம் திறமையானவர், படித்தவர், எழுத படிக்க தெரிந்தவர்களில் இவர் ஒரு ஆள், எழுத படிக்க தெரிந்தவராக இருக்கார். ஷார்ப்பாக எதையும் சிந்திப்பார், எதையுமே என்ன செய்வார், தூர நோக்கோட பார்ப்பார். அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுனால ரசூலுல்லாவுடைய நெருக்கத்தை பெற்றார். எதாக இருந்தாலும் உமரை நீ என்ன சொல்கிற, அவர் சில அவர் சொல்கிற செய்திகள் சில நேரங்களில் ரசூலுல்லா சொல்கிறதை விட தவறாக போயிடும், அவர் சொன்ன சரியாக போயிடும். அப்படியெல்லாம் வந்து சம்பவங்கள் இருக்குது, அதெல்லாம் வரிசை நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி வந்து என்ன செய்வார்னா, கொஞ்சம் தூர நோக்கோட சிந்திப்பார். ரசூலுல்லா வந்து வகி இல்லாமல் சிலது முடிவு எடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி விஷயங்களில் இவர் ஒரு முடிவு சொல்லுவார். இதுக்கு ஏற்றவாறு குரான் வசனம் வந்துடும். ரசூலுல்லா சொன்னது ஒரு கருத்தாக இருக்கும், இவர் சொன்னது வேற ஒரு கருத்தாக இருக்கும். அல்லாட்டிருந்து எப்படி வரேன், இவர் சொன்னதை ஆதரித்து வரும் என்று சொன்னால், அப்போ ரசூலுல்லா வந்து இவருடைய அந்த திறமை கரெக்டாக கண்டுபிடிக்கிறாரு, எதையும் கரெக்டாக புரிஞ்சுக்கிறாரு, தூர நோக்கோடு சிந்திக்கிறாரு, இதுதான் இதுக்கு சரியான தீர்வுண்டு அப்படிங்கிற ஒரு பேர் எடுத்ததுனால தான் இவருக்கு ரசூலுல்லாட்ட நெருக்கம் ஏற்படுச்சு. மக்காவில் இருந்து தியாகம் பண்ணதுனால இல்லை, மக்காவில் கடைசியிலான ஹிஜ்ரத்து வந்து கடைசியிலான இஸ்லாத்து வந்திருக்கிறாரு, ரொம்ப காலம் மக்காவில் இருக்கலை, இந்த இஸ்லாம் முஸ்லீமாக ரொம்ப காலம் இருக்கலை. அதனால் வந்து உமர் அவர்கள் ரசூலுல்லாட்ட நெருங்கினது எதை வச்சுன்னு சொன்னால், இவர் ஒரு ஆலோசனை சொல்லும்போது நல்ல விவரமாக சொன்னாங்கன்னா நமக்கு முந்தி வந்துடுவாங்கல்லவங்க, ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல ஒரு ஆலோசனை கேட்கும்போது ஒருத்தர் சொல்லும்போது நல்ல நல்ல ஆலோசனை சொல்கிறாருன்னு வைங்களேன், அவர் முன்செலுக்கு வந்துடுவார், அவர் எல்லாருடைய அந்த தலைவருடைய கவனத்தை கவர்ந்துருவார். இவரை கேளுங்க போய் இவரப்பட்டதும் சரியாக வரேன். அந்த மாதிரி தான் உமர் இல்லாதவர்கள் வந்து செஞ்சாங்க. அபுபக்கருக்கு அடுத்த ஒரு இடத்தை பெற்றது மதீனாவுக்கு போன பிறகு தான். மக்காவில் இருந்த அபுபக்கர் பெற்றது மக்காவில் இருந்து அவர் அந்த கஷ்டம் அலையத்திலையும் இருந்த வகையில் பெற்றார். உமர் அவர்கள் வந்த பிறகு போர் செய்தா இருந்தாலும் மற்ற விஷயங்கள் ஆலோசனைகளாக இருந்தாலும் சரி, மக்கள் ஒழுங்காக அந்த இஸ்லாத்தை கடைப்பிடிக்கணுங்கிற விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் ஒரு கடும் போக்காக என்ன செய்வார், இருப்பார். அதனால் அவரை பற்றி பாராட்டி நிறைய ஹதீஸுகள் இருக்கிறது, அதையும் நம்ம பார்த்துட்டு வரலாறுக்குள்ளே போகலாம். அவருடைய சிறப்புகளை பற்றி நிறைய ஹதீஸுகள் இருக்கிறது. ரசூலுல்லா சொல்கிறாங்க, நான் வந்து சொர்க்கத்தில்னா அது கனவுலையாக இருக்கலாம் அல்லது நேரடி மேராஜ் பயணத்தில் இருக்கலாம். நான் வந்து சொர்க்கத்தில் நாய் முன்னாவது பயணமான தூக்கத்தில் இருக்கும் பொழுது நான் சொர்க்கத்தில் இருப்பதை போல கனவு கண்டேன். ரசூலுல்லா சொல்கிறாங்க, நான் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கனவு வருது, கனவுல வந்து நான் சொர்க்கத்தில் இருக்கிறேன்,
சொர்க்கத்தில் நபிமாருடைய கனவு வந்து வஹி, ரசூலுல்லா கனவு நபி வஹியில் சேர்ந்தது. அதனால் சும்மா கனவுன்னு எடுத்துக்கிற கூடாது. கனவுல ஒரு விஷயத்தை பார்க்குறாங்கன்னா அதில் ஒரு செய்தி இருக்குது, அல்லாஹ்வுடைய செய்தி இருக்குன்னு அர்த்தம். அப்போ நான் தூக்கத்தில் இருக்கும் பொழுது என்ன செய்கிறேன்னு கேட்டால், ஒரு பெண்மணி வந்து ஒரு மாளிகைக்கு, ஒரு மாளிகை ஒன்று இருக்குது, அந்த மாளிகைக்கு அருகில் ஒரு பெண்ணு வந்து உழு செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி கனவு. ரசூலுல்லாஹ் சொர்க்கத்தில் இருக்கிறாங்க, அந்த சொர்க்கத்தில் ஒரு பக்கத்தில் ஒரு மாளிகை, அந்த மாளிகைக்கு பக்கத்தில் இருந்து ஒரு பெண் என்ன செய்கிறாங்க, உழு செய்கிற மாதிரி ஒரு பெண்ணை பார்க்குறாங்க. அவங்க பார்த்துட்டு லிமன் ஹாதல் கசுரு, இந்த மாளிகை யாருடைய மாளிகை, நல்ல மாளிகையாக இருக்க, அவர் கனவுல கேட்குற மாதிரி எல்லாம் காட்டுறான். ஒரு செய்தியை சொல்கிறதுக்காக வேண்டி எல்லாம் அப்படி காட்டுறான். அப்போ அங்கே மலக்குகளோ அந்த கனவுல பதில் சொல்லப்படுகிறது, லி உமர் பின் அல் கத்தாப், உமர் பின் அல் கத்தாபு கூறியது அந்த மாளிகை அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்து ரசூலில் சொல்கிறாங்க, கனவுலையே கனவுல எனக்கு ரோசம் வந்து, நான் வந்து இவர் உமர் ரோசக்கார ஆள், அவர் வீட்டில் நுழைஞ்சு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் என்ன செஞ்சேன், நுழையாமல் வந்துட்டேன், கனவு முடிச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ இதை சொன்னால் உமர் அழுகுறார், என்ன உங்கள் விஷயத்தில் நான் ரோசப்படுவேன், அவர் உமர் வந்து என்ன செய்வார்னா, அவர் சில ஆளுக்கு இருப்பாங்க, அவங்க பேனா வார்த்தாளுக்கு எடுக்கக்கூடாது, அவங்க பைக்கு சைக்கிள் யாரும் தொடக்கூடாது, அவங்க பைக்கு யாரும் தொடக்கூடாது, இப்படி சில பேர் இருப்பாங்க. அந்த பொருளை வந்து என்னுடைய பொருளை யாரும் பயன்படுத்தக்கூடாதுங்கிற கொள்கையில் உள்ளவர் உமர் எப்போவுமே. அவர் வீட்டில் வந்து ஒரு ஆள் நுழையிறத அவர் பிடிக்காது, கேட்டு ஒத்து அனுமதி பெற்று வந்தால் தான் அவர் ஒத்துக்குருவார். அந்த மாதிரி கொஞ்சம் தனி உரிமை ஒரு சிந்தனை உள்ளவர் அவர். அதுதான் ரசூலுல்லா சொல்கிறாங்க, ஒவ்வொரு மாளிகை என்னங்க, ஒவ்வொரு மாளிகை அம்மாடி உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி நான் வந்துட்டேன். ஏன் இப்படி வந்தாங்கன்னா, உமருக்கு எந்த மாதிரி அடுத்தாளுக்கு வந்து வீட்டுக்கு வர்றது சொல்லி அனுமதி பெற்று வர்றது விஷயம் வேறு. அவர் பர்மிஷன் இல்லாமல் ஒரு பொருளை தொடுவது எடுப்பதெல்லாம் அவர் இயல்பில் அவருக்கு பிடிக்காது. அதை வரைக்கும் அனலைஸ் பண்ணியிருக்காங்க ரசூலுல்லா ஆசனம். இவர் அனலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு கனவுல அது மாதிரி என்ன செய்கிறாங்க, அதை வந்து நான் சொல்லிட்டு வந்துட்டேன்னு அவர் அழுகுறாரு. அலைக்கு அகார் யார சொல்ல, அல்லாவுடைய தூதரை உங்கள் விஷயத்தில் நான் ரோசப்படுவேன், நீங்கள் கேட்காமல் உள்ளே வந்தால் என்ன இருக்குது, அதில் உலக வாழ்க்கையில் அப்படி செய்ய மாட்டேனேங்கிறாங்க. அதெல்லாம் பிரச்சனை. இப்போ இவருக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை இருக்குன்னு காட்டப்படுதுன்னு சொன்னால், இவர் சொர்க்கவாசிங்கிறதுலையும் சொர்க்கத்தில் நல்ல ஒரு இடத்தில் இருப்பார் என்பதும் தெரியுதா இல்லையா, அதுக்கு தான் இது ஆதாரம். இது புகாரில் 3242 ஹதீஸில் அவர் அந்த ஒரு அந்தஸ்தோடு அல்லாஹ் வந்து அவங்க காட்டி கொடுக்குறான், கனவுல காட்டுக்கிறான். அதே மாதிரி வந்து இன்னொரு அதே 3688 வந்து, நான் வந்து சொர்க்கத்தில் நுழைந்தேன், இது கனவுன்னு சொல்லி வரல, இது கனவாக தான் இருக்கும், நான் சொர்க்கத்தில் நுழைந்தேன், அங்கே தங்கத்தாலான தங்க மாளிகை, மாளிகையே தங்கத்தால் உள்ள மாளிகையை பார்க்குறேன். அது யாருக்குரியதுன்னு கேட்கும் பொழுது, அது குறைஷியை சேர்ந்த ஒரு இளைஞருக்குரியது. அவர் இப்போ இளைஞராக தான் இருப்பார், என்னடா ரசூலுல்லாவுக்கு ஒரு 13 வயசு கம்மி தானே, 40 வயசாக இருந்தார்னா ஒரு இளைஞர் தான் அது. அப்போ ஒரு குறைஷியை சேர்ந்த இளைஞருக்குரியது என்று சொன்னோம், அது யாருன்னு கேட்குறேன். உடனே இப்னுல் ஹத்தாபு, ஹத்தாபுடைய மகன் என்று சொன்னார்கள் கனவுலையே அப்படின்னு சொல்லும்போது, அந்த மாளிகை தங்க மாளிகையாக வேறு இருந்துச்சு. இதில் வருது ஒரு மாளிகைன்னு மொட்டையாக அதில் வருது. இது 3688 புகாரி ஹதீஸில் தங்க மாளிகையே, தங்கத்தாலே ஒரு மாளிகை, அந்த மாதிரியான ஒரு அந்தஸ்தோடு உள்ள சொர்க்கம் இவருக்கு கிடைக்கும் என்பதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் வந்து கனவுல வந்து எனக்கு பால் கொண்டாந்து தர்றாங்க. நிறைய கனவுல ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, அது எல்லாமே வஹி தான். கனவில் வந்து எனக்கு கனவுல யாராவது மலக்க யாராவது பால் கொடுக்குறாங்க, குடிக்கிற பால். அவர் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, நான் வந்து பாலை பாதி பாலை குடிச்சிட்டேன், மீதி பாலை என்ன செய்கிறேன்னு கேட்டால், பக்கத்தில் உமர் இருந்த உமர்கிட்ட கொடுத்துட்டேன், அவர் குடிச்சு விட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த கனவு நான் கண்டேன்ங்கிறாங்க. கனவுல எனக்கு பால் தரப்படுது, பாலை நான் எல்லாத்தையும் நானே குடிச்சிடாமல் நான் கொஞ்சம் குடிச்சிட்டு மீதி யாருக்கு கொடுக்குறேன், உமருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன விளக்கம் சொல்லுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாட்டே கேட்குறாங்க. இது பால் கொடுத்தா என்ன இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பால் இப்போமா அவ்வள் தொகு ரசூலுல்லாவை நீங்கள் என்ன இதுக்கு விளக்கம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே, அல் இல்மு, இல்மு அறிவைத்தான் சொல்கிறேன், கல்வியை தான் சொல்கிறேன். அவருக்கு வந்து கல்வி வந்து மிச்ச கல்வி, அவர் நிறைய கல்வி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் குடித்த பால் வந்து பாதி பால் அவருக்கு கொடுக்குறேன், குடிக்கிறாருன்னா அவருக்கு வந்து என்ன இருக்குது, நல்ல இல்மு இருக்கிறது, அது ஒரு அறிவு இருக்கிறது என்பதற்கு இது அடையாளம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் விளக்கம் சொல்கிறாங்க. இது புகாரில் 3681 ஹதீஸில் இருக்குது. அப்போ உமர்ல இல்லாதவர்களுக்கு வந்து இப்படி பெரிய சிறப்புகள் நிறைய கல்வியில் வந்து, ஏன்னா கல்வி ஏன் சொல்கிறாங்கன்னா அப்படி இருந்தார், கல்விமானம் இருந்தார், கல்வி சம்பந்தமாக அறிவார்ந்த விஷயங்களை பேசுவதற்கு ஒரு தகுதி உள்ளவராக அவர் இருந்தார், அதனால் அந்த ஒரு இது சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து இன்னொரு கனவுல ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் இவரை பார்க்குறாங்க. எப்படி பார்க்குறாங்கன்னா, பல பேரை பார்க்குறாங்க கனவுல வந்து, பலரையும் பேர் சொல்லலை, ஆனால் பலரை பார்த்தேங்கிறாங்க. அப்படி பலரை பார்க்கும் பொழுது சில ஆட்களுக்கு அவங்க சட்டையை பார்க்குறாங்க,
ரசூலுல்லா பல பேரையும் பார்க்குறாங்க. சில ஆட்களுக்கு வந்து சட்டை போட்டிருக்காங்க, சட்டை எப்படி இருக்குன்னு கேட்டால் இந்த இதுவரைக்கும் பெண்கள் ஜாக்கெட் போடுற மாதிரி இவ்வளவுக்கு சில பேர் சட்டை போட்டிருந்தாங்க. கனவுல கனவுல நான் பார்க்குறேன், சில மக்களை பார்க்குறேன், சட்டையுடைய அளவு எவ்வளோ இருக்குது, இது அளவுக்கு தான் இருக்கிறது, அரை மார்புக்கு தான் இருக்கிறது, சில பேருக்கு என்ன இருக்குன்னு கேட்டால் அதுக்கு கொஞ்சம் கீழே இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது உமரை எனக்கு எடுத்து காட்டப்பட்டுச்சு, அவர் போட்டிருக்கிற சட்டை கீழே தரையில் ஈடுபடுற அளவுக்கு பெரிய சட்டையாக போட்டிருக்காரு, லம்பா சட்டையாக இருக்குது. மாதிரி எல்லோரும் சட்டை போட்டு பார்க்குறேன், சில ஆளுகளுக்கு அரை சட்டையாக இருக்குது, சில ஆளுக்கு இப்போ தொப்புள் வரைக்கும் சட்டையாக இருக்குது, சில ஆளுக்கு இந்த வடிவேறு வரைக்கும், சில ஆளுக்கு முட்டுக்கால் வரைக்கும் இப்படி இருக்குது. பலதரப்பட்ட ஆட்கள்லாம் நான் பார்க்குறேன். உமர் அதில் ஒரு ஆளாக இருக்காரு, அவர் சட்டையை பார்த்தோம்னு சொன்னால் அது தரையில் ஈடுபடுற அளவுக்கு இந்த இப்போ இந்த அரப்புகள்லாம் போடுவாங்க இல்லை, இப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் அப்படியான ஒரு பெருஞ்சட்டையாக இருக்கிறது. அப்படி நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தரையில் இழுபடும்படி அந்த சட்டையோடு போகிறார். வேட்டி எப்படி தரையில் இழுபடுமோ அந்த மாதிரி சட்டை தரையில் இழுபடுதுன்னா இவ்வளோ பெரிய சட்டை. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன்றவுன்னே அப்போ சகாபாக்கள் கேட்குறாங்க, அப்பமா அவ்வளவு தொகை யாரை சொல்லலாம், நல்லாவுடைய துறை இந்த கனவுக்கு என்ன விளக்கம், நீ சட்டையை பார்த்தேன்னா என்ன விளக்கம் இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, தீன் மார்க்கம் தான், மார்க்கத்தில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிப்பாக இருக்கிறாங்க, இவர் ஃபுல்லாக பிடிப்பாக இருக்கான்னு அர்த்தம். எல்லாம் அரைச்சட்டை போட்டவங்க அரைப்பிடிப்பாக இருக்கிறாங்க, முக்கா சட்டை போட்டவங்க முக்கா பிடிப்பாக இருக்கிறாங்க, இவரை எனக்கு எப்படி எடுத்து காட்டப்பட்டதுன்னு சொன்னால் சட்டம் பெரிய சட்டை போட்டிருக்காருன்னா மார்க்கத்தில் கொஞ்சம் முழுமை பெற்றவராக இருக்கிறாரு, அதுதான் இதுக்கு விளக்கமுங்காங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா கல்வியில் ஒரு நிறைவானவர்னு சொல்கிறாங்க, மார்க்கத்தில் நிறைவானவர்னு சொல்கிறாங்க, சொர்க்கவாசியில் சொர்க்கத்தில் மாளிகை இருக்குங்கிறாங்க, அந்த மாளிகை தங்க மாளிகையாக இருக்கும்போது வரை சொல்கிறாங்க. அப்படி இந்த மாதிரியான ஒரு சிறப்புக்குரியவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு சஹாபாக்களுக்கு மத்தியில் இவர் என்ன செய்கிறாங்க, இப்படிலாம் அறிமுகப்படுத்த போய் தான் அவர் ரெண்டாவது இடத்துக்கு வந்தார். மக்காவில் உள்ள தியாகத்தை வச்சு கிடையாது, இப்படி ரசூல்லாவே சொன்னால் என்ன செய்வாங்க சஹாபாக்கள்லாம், ஓ அப்போ உமர் பெரிய ஆள் தான் அப்போ தான் நினைப்பாங்க. ரசூல்லா வந்து இவர் தான் மற்ற அவருக்கு தீனில் வந்து இவர் தான் பெரிய சட்டக்காரனாக நினைப்பாங்க, ஆஹா இவர் பெரிய ஒரு ஆள் தான் அப்படின்னு மதிப்பு தன்னால் வந்துடும்ல. அந்த மாதிரி தான் அபுபக்கர் உமர், அபுபக்கர் உமர்னு இவருடைய அந்தஸ்து வந்தது ரசூலுல்லாஹ்வுடைய இந்த இதனால். அதே மாதிரி வந்து இன்னொரு கனவு, கனவு கனவுகளாக நிறைய வருது, எல்லாமே ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் தான். இந்த ஹதீஸ் வந்து புகாரில் 3682 ஹதீஸில் இருக்கிறது. ரசூல் சல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் கனவுல வந்து ஒரு கிணத்துலேருந்து தண்ணி இறைக்கிறாங்க, தண்ணி இறைச்சிக்கிட்டு இருக்கும்போது அபுபக்கர் வர்றாரு, வந்தார்னா அவருக்கு வந்து ஒரு வாளி ரெண்டு வாளி இறக்கிறார், பொசுன்னு உட்காந்துடுறாரு, முடியலை அவருக்கு, கிணத்துல தண்ணி இறக்கிறாரு, அவர் ரெண்டு வாரி ரெண்டு ஒரு வாளியோ ரெண்டு வாளியோ தான் இறக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து நல்லா அவரை மன்னிப்பானாக அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்புறம் உமர் வந்தார், அவர் வந்தவர் என்ன செய்யணும்னா சின்ன வாளியாக இருந்து பெரிய வாளியை பெருசாக போச்சு, அதுலேருந்து இறச்சி இறச்சி கொடுக்குறாரு, மக்களுக்கெல்லாம் தாகம் தீர்ற அளவுக்கு தண்ணி இறச்சிக்கிட்டே இருக்காரு, அந்த அளவுக்கு உள்ள ஒரு காட்சியை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது வந்து என்னென்னு கேட்டால் ஒரு அந்த ஒரு முன்னறிவிப்புன்னு சொல்கிறாங்க, இதுக்கு விளக்கம், இது ரசூலுல்லாஹ் விளக்கம் சொல்லலை, இவ்வளோ தான் கனவு தான் சொல்கிறாங்க. அதாவது இவர் அபுபக்கர் வந்து 2 வருஷம் தான் ஆட்சி பண்ணார், இந்த ஆட்சியில் வந்து குறைந்த காலம் இவர் ஆட்சி பண்ணுறாரு, இவர் வந்து ரொம்ப காலம் ஆட்சி பண்ணுறாரு. அப்போ இவர் 2 வருஷம் உமர் அபுபக்கர் ஆட்சி பண்ணதுனால ரெண்டு வாளி இறைக்கிற மாதிரி, ரெண்டு வாளி இறைக்கிறேன்னா நீ கொஞ்சம் தான் மக்களுக்கு வந்து சேவை செய்வேன்னு அர்த்தம், தண்ணி இறைச்சி மக்களுக்கு கொடுக்குறது, இவர் வந்து ரெண்டு வாளி இறைச்சி கொடுக்குறாரு, அவர் நிறைய வாளி இறைச்சி குடிக்கிறாரு கொடுக்குறாரு. அப்போ எப்படி அதை விளைவிக்கிறேன்னு என்றால் அவர் 2 வருஷம் தான் இவர் ஆட்சி பண்ணுவார், கம்மியாக தான் மக்களுக்கு இவரால் வந்து மக்களுக்கு பயன் குறைவாக தான் கிடைக்கும். அபுபக்கர் அபுபக்கர் மட்டும்னு அர்த்தம் கிடையாது, அவர் குறுகிய காலத்துக்கு இருப்பாருங்கிறது தான் இதுக்கு அர்த்தம், அபுபக்கரை விட உமர் மேலேன்னு இதுக்கு அர்த்தம் வராது. அபுபக்கர் வந்து ரெண்டு வாளியிலே முடிஞ்சிச்சு அவர் வாழ்க்கை முடிஞ்சிடும், இவர் நிறைய வாளி எடுத்து மக்களுக்கு நிறைய செஞ்சார்ல ஆட்சியில் இருக்கும்போது, நாட்டு மக்களுடைய எத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கிற ஒரு பொறுப்பெல்லாம் கொடுத்தான்ல, அது நீண்ட காலம் இருந்து ஆட்சி பண்ணதுனால நிறைய செஞ்சுருக்கிறார், அதை வந்து அதான் அதுக்கு விளக்கம் என்று சொல்கிறாங்க. நமக்கு பொருத்தமாகவும் இருக்கிறது இந்த விளக்கம், சரியான முன்னறிவு மாதிரி இவருடைய மரணத்தை அபுபக்கருடைய மரணத்தை பற்றி இவருடைய வாழ்க்கை வந்து முன்னறிவு மாதிரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து இவர் கொஞ்சம் மார்க்கத்தை கடைப்பிடிக்கிற விஷயத்தில் ஒருத்தர் தப்பு செஞ்சார்னு வைங்களேன், அதை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அணிவிக்கிறோம், என்ன ஏன்டா அப்படி செஞ்சேன்னு பெண்மையாக சொல்லுவோம், கடுமையாக சொல்லுவோம், முரட்டுத்தனமாக சொல்லுவோம். இவருடைய தன்மை என்னென்னு கேட்டால் மார்க்கத்தை யாராக மீறினாருன்னா உடனே என்ன வாழ எடுக்கிறது, அந்த ஒரு முரட்டுத்தனம், கடுமையாக பேசுறது, இந்த மாதிரி முரட்டுத்தனத்தை காட்டுவார். எதில் காட்டுவார்னா முந்தி குஃபரில் இருக்கும்போது அதில் காட்டியிருப்பார். இப்போ இஸ்லாத்துக்கு வந்தவன் என்ன செய்வார்னு கேட்டால் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த விஷயங்களில் ஏதாவது குறைகளை கண்டால், மக்கள் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு குறை செய்கிறதை பார்த்தாருன்னு சொன்னால் கோபம் வந்துடும், கடுமையாக காட்டுவார். அந்த மாதிரி நடந்ததற்கு வந்து சில சம்பவங்கள், அது ரசூலுல்லாஹ் முன்னிலையில் நடந்திருக்கும் போது அவருடைய சிறப்பும் அதில் சேர்ந்து வருது.
இந்த ஹதீஸ் வந்து புகாரில் 3683வது ஹதீஸில் இருக்கிறது. என்ன சொல்கிறதுன்னு கேட்டால், ரசூல்லாவோட என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், குறைசி குலத்து பெண்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. குறைசின்னா முஸ்லீமானவங்க தான், இஸ்லாத்துக்கு வந்து ஹிஜ்ரத் செஞ்சு வந்து மதீனாவில் வந்து மதீனாவாசி பெண்களும் இருப்பாங்க, ஹிஜ்ரத்து பண்ணி வந்த பெண்கள் இருப்பாங்க, அவங்க தான் குறைசி பெண்கள். அந்த குறைசி பெண்கள்லாம் வந்து ரசூல்லாவுக்கு முன்னாடி வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னமோ ரசூல்லாட்ட கேள்வி கேட்கவோ ஏதோ ஒரு விஷயம் பேசுகிறவோ எதுக்கோ வந்திருக்கிறாங்க, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி பேசுகிறாங்கன்னு கேட்டால், ஆலியத்தன் அஸ்வாத்த ஹுன் அலா சௌத்தி, ரசூல்லா சத்தத்துக்கு மேலே சத்தத்தை ஒசத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூல்லாவுக்கு முன்னாடி பெண்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த பெண்களுடைய குரல் வந்து ரசூல்லா குரலை விட உயர்கிறது, ரொம்ப ஹவுண்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த மாதிரி பேசுகிறாங்க. அப்போ வந்து உமர் வந்துக்கிட்டு உள்ளே வரலாமான்னு கேட்குறாரு. ரசூல்லா பார்க்க ஒரு வர்றாரு, வீட்டுக்கு வரலாமான்னு கேட்குறாரு. உடனே அனுமதி கொடுக்குறாங்க. அனுமதி கொடுத்த உடனே உமர் வர்றாருன்ன உடனே இந்த இருந்த பெண்கள்லாம் ஓடி ஹிஜாபு திரைக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டாங்க. இந்த மூஞ்சில் முடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, உம்னா இப்போ பாதர்னு ஹிஜாபை ஹிஜாபை நோக்கி விரைந்தார். ஹிஜாபுனா திரையை போட்டு வச்சுருப்பாங்க, ஒரு ரூமுக்குள்ள மாதிரி, ஒரு ரூமுக்குள்ளே ஒடிகிற மாதிரி என்ன செய்கிறாங்க, எல்லா பெண்களும் போய் ஒளிஞ்சிடுறாங்க. அப்போ உமர் இல்லாமல் வந்த உடனே ரசூல்லா இதை சிரிக்கிறாங்க. அவங்களுக்கு இது சிரிப்பாக இருக்குது என்னென்னு கேட்டால், நம்ம முன்னாடி இந்த பெண்கள்லாம் இந்த சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க, இந்த மனுஷன் வந்தவுடனே ஓடுறாங்களேன்னு ரசூல்லாவுக்கு சிரிப்பு தாங்க முடியலை. அப்போ ரசூல் சொல்லாஸ்லாம் சிரித்த உடனே அவர் கேட்குற, அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் சிரிக்கிறீங்க, இவருக்கு தெரியல இந்த சம்பவத்தை, ஏன்னா பெண்கள் ஓடி ஒளிஞ்சது அவருக்கு தெரியலை. அப்போ இந்த இவர் வந்தவுடன் ஒளிஞ்சிட்டாங்க, ரசூல்லாவுக்கு ரெண்டும் தெரியுதுல்ல, என்னடா நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முடிஞ்சு இவ்வளோ சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க, இப்போ கப்பிச்சு கொண்டு போயிட்டாங்க, ஆளுக்கு இருக்கிறான்னு தெரியலையேன்னு சொல்லி இன்னொன்று அவர் கேட்குறாரு, ஏன் சிரிக்கிறீங்க. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, அஜிப்தி மின் ஹாவுலா இல்லத்தி குன்ன இந்தி, இந்த என்னிடத்துல இருந்த பெண்கள் கொஞ்சம் பேர் இருந்தாங்கப்பா, அவங்கள பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். பலம்மா சமயன சவுத்தக்க, உன்னுடைய சத்தத்தை கேட்ட உடனே இத்ததனு ஹிஜாப், ஹிஜாப் பக்கம் ஓடிட்டாங்க, திரைக்கு பின்னால் ஓடி போயிட்டாங்க அப்படின்னு ரசூல்லா சொல்கிறாங்க. கால உமர் சொல்கிறாங்க, ஃபந்தஹக்கும் எகப்பனை யாரை சொல்லலாம், அல்லாவுடைய தூதரை அவங்க உங்களுக்கு தானே பயப்படணும், எனக்கே பயப்படுறாங்க, பயப்படுறதா இருந்தால் உங்களுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ சும்மக்கால உமர் என்ன செய்கிறாருன்னா, பொம்பளையில் கூப்பிட்றாரு, திரைக்கு பின்னாடி கூப்பிட்றாரு. எப்படி கூப்பிட்றாருன்னா, அதுவா தம்புசி கின்ன, தனக்கு தானே எதிரியாக இருக்கக்கூடியவர்களே, ரசூல்லாவுக்கு மேலே சத்தத்தை வசதி பேசுனா நீங்களே உங்களுக்கு எதிரிங்கிறாரு, தனக்கு தானே எதிரியாக இருக்கக்கூடிய பெண்களே, அது தகப்பனி உலா தகப்பன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு பயப்படுறீங்க ரசூல்லாவுக்கு பயப்பட மாட்டீங்களா அப்படின்னு சவுண்டாக அவர் கேட்குறாரு. அப்போ குள்ள அந்த பெண்கள்லாம் சொல்கிறாங்க, ஆமாம் அப்படி தான் இருக்குது, ஏன்னா அந்த அஃபல்லும் அகலடும், நீ ஒரு சரியான முரடராக இருக்கிற அப்படி சொல்கிறாங்க. அப்போ அகலுன்னா முரட்டா சாமியாக இருக்கிற, கடுமையானவராக இருக்கிற, நீ வந்து கடின சித்தம் உள்ளவராகவும் முரடராகவும் இருக்கிறதுனால தான் நாங்கள் என்ன செய்கிறோம், ரசூல்லா அப்படி டீல் பண்ண மாட்டாங்க, நீங்கள் கொஞ்சம் கடுமையாக நீங்கள் செய்வீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அப்போ சொல்கிறாங்க. அப்போ ரசூல்லாவுக்கு முன்னாடி இந்த சத்தத்தை ஒசுத்துறது என்பதை அது குரான்லேயே தடுக்கப்பட்ட ஒரு விஷயம். குரான்ல என்ன இருக்குண்டா, லா தர்ஃபவு அஸ்வாத்தக்கும் ஃபவுக சௌத்தி நபி, நபியுடைய சத்தத்துக்கு மேலே உங்கள் சத்தத்தை ஒசத்தாதீங்கன்னு எல்லா குரானில் கட்டளையிட்டுருக்கிறான், அது மீறுறாங்க. ஆனால் ரசூல்லா என்ன செய்கிறாங்க, அந்த மென்மையை எடுத்துக்கிறாங்க, அது மீறினா கூட என்ன செய்யலை, பயப்படுற மாதிரி எப்படி நடக்காமல் என்ன செய்கிறாங்க, கேட்டுகிட்டு இருக்கிறாங்க, பிறகு சொல்லலாம்னு கூட இருந்திருப்பாங்க, அவ்வளோ சத்தம் போட்டு பேசாதீங்கன்னு. ஆனால் இவர் வந்தவன என்ன செய்கிறாங்கன்னா பயந்து ஓடுறாங்க. அப்போ இது தவறான ஒரு காரியம், ரசூல்லாவுக்கு முன்னாடி அவங்க சத்தத்தை விட அதிக சத்தம் ஒசுறது தப்பு தானே, அந்த தப்பு ஒன்று வந்தவனே என்ன செய்ய, அவங்களுக்கு படுகிற நம்ம ஜாஸ்தியாக பேசிட்டு உண்டு, அதான் ஓடுறாங்க. அப்போ இதை பற்றி ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா, இப்னுல் ஹத்தாப், ஹத்தாபுடைய மகனே, உள்ளதே நம் சீபி எதுகி, யாருடைய கையில் என் உயிர் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, மா லக்கீக்க லக்கீயக்கு ஷைத்தானு சாலிக்கன் ஃபஜ்ஜன் கத்து, நீ ஒரு வீதியில் ஷைத்தான் உன்னை பார்த்து விட்டால், இல்லா செலக்க ஃபஜ்ஜன் கயிற ஃபஜ்ஜிக்க, ஓம் பாதையில் வேறு பாதையில் ஓடி போயிடுவான். இந்த ஷைத்தான் உருவகமாக சொல்கிறாங்க, நீ ஒரு பாதையில் போனீங்கன்னா அந்த பாதையில் சைத்தான் வந்தான்னு வைவேன், வேறு பாதைக்கு மாறிக்கிடுவான், ஓம் பாதைக்கு வரமாட்டான் அப்படின்ற சொல்லலாம் சொல்கிறாங்க. இதை கொண்டு சைத்தானவர் அருங்க மாட்டான் அந்த அர்த்தம் கிடையாது. இந்த சைத்தான் தன்மை உள்ளவர்கள் ஓடுறாங்கல்ல, ஓமை இலக்கியமாக சொல்கிறது, உதாரணமாக சொல்கிறது, பழங்க தான் சைத்தான்லாம் ஓடவிட மாட்டான், அவன் எல்லாரோடையும் உள்ளக்குள்ளேயே குடியிருந்துக்கிட்டு இருக்கிறான். அதை சொல்லாட்டே உங்கள்டையுமான்னு கேட்பாங்க, ஆமாம்பாங்க, அந்த அர்த்தம் கிடையாது. சைத்தான் சைத்தான் தன்மை உள்ளவர்கள் வந்து ஓடிடுறாங்கல்ல, இது சைத்தான் தன்மை தானே, இது முஸ்லீமாக இருந்தால் கூட ரசூல்லாவுக்கு மேலே சத்தம் போடுறது சைத்தான் தன்மை. அப்போ இந்த சைத்தான் தன்மை வந்து இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, ஓடி போய் உன்னை கண்டனம் ஓடுறாங்களா இல்லையா, அப்போ சைத்தான் ஓடுற மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஓமையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, இதை சொல்கிறாங்க. இது வந்து புகாரியில் 6693வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து என்ன செய்கிறாங்கன்னா,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர்க்களத்துக்கு போயிட்டு திரும்பி வர்றாங்க. அப்போ ஒரு கருப்பு நிற ஒரு பெண் வர்றாங்க ரசூலுல்லாஹ்ட வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே நான் ஒரு நேர்ச்சி பண்ணேன். என்ன நேர்ச்சின்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் போருக்கு போயிட்டாங்கல்ல அப்போ இந்த அம்மா நேர்ச்சி பண்ணுறாங்க எப்படின்னு கேட்டால், போரில் ரசூலுல்லாஹ்வுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் நல்லபடியாக ரசூலுல்லாஹ் திரும்பி வரணும்னு நேர்ச்சி பண்ணுறாங்க. இந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் போருக்கு போயிட்டீங்க, நீங்கள் நல்லபடியாக திரும்பி வரணும் என்று சொல்லி நான் ஒரு நேர்ச்சி பண்ணிக்கிட்டேன். என்ன எப்படி பண்ணால், நதர்த்து என் ரத்த கல்லாகும் சாலிமன், உங்களை எல்லாம் நல்லபடியாக கொண்டு வந்து சேர்த்து விட்டான். ஏன்னா போர்னால் ஆபத்தானது தானே, கொல்லப்பட்டுலாம் பல மாதிரி இருக்கும்ல, அப்படி இல்லாமல் நல்லபடியாக நீங்கள் வந்து சேர்ந்துட்டீங்க என்று சொன்னால், அண்ண அலரிப பையனை எதைக்கே பித்துஃபி ஒத்த அண்ணா ஒத்தகண்ணா, நான் வந்து தஃப்புங்கவங்கள தஃப் அடிக்கிற கொட்டு, சலங்கை இல்லாமல் ஒரு கொட்டு இருக்கும்ல, அப்போ உங்கள் முன்னாடி வந்து பாட்டு படித்து கொண்டு கொட்டு அடிப்பது நேர்ச்சி பண்ணிட்டேன். நம்ம நேர்ச்சி பண்ணது எப்படி, சந்தோஷத்தை காட்டுவதற்காக வேண்டி நீங்கள் மட்டும் நல்லபடியாக வந்துட்டீங்க என்று சொன்னால் நான் என்ன செய்கிறது, இந்த மாதிரி செய்வதாக நேர்ச்சி பண்ணிட்டேன்னு கொட்டோடு வந்துருச்சு. அந்த அம்மா கொட்டு எடுத்துகிட்டு வருது, தப்பு வர்றது எல்லார் வீட்லையும் வச்சுருப்பாங்க. கல்யாணம் காட்சிக்கு வந்து அரம்புகள்கிட்ட என்ன இருக்கேன், இந்த கொட்டு அடிக்கக்கூடிய விஷயம் இருக்கும். அப்போ வந்தவொன்னு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன் குந்தி நதர்த்தி பொலரிவி, நீ நேர்ச்சேன்னு செஞ்சுருந்தால் நீ அடிச்சிக்க, என்ன இப்போ இல்லை போல, அப்படி இல்லாட்டி அடிக்க வேணாம், நேர்ச்சன்னு பண்ணி இருந்தால் அடிச்சுக்க, இல்லாட்டி வேணான்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, தஃப் அடிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னதுனால அவங்க பக்கத்தில் உட்காந்து தஃப் அடிக்கிறாங்க. அப்போ வந்து அபுபக்கர் வர்றார், அந்த அம்மா தஃப் அடிச்சுக்கிட்டே இருக்குது. அப்புறம் வந்து அலி வர்றாங்க, அப்பவும் அந்த அம்மா தஃப் அடிச்சுக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் உஸ்மான் வர்றாரு, நிறுத்தவே இல்லை, அந்த அம்மா அதை அடிச்சுக்கிட்டு இருக்குது, பாட்டு படிச்சுக்கிட்டு தஃப் அடிச்சுக்கிட்டே இருக்குது சந்தோஷமாக. பிறகு உமர் வர்றாரு, வந்தவொடனே தஃப கீழே போட்டு அது மேலே உட்காந்துக்கிருச்சு. அவர் வந்து என்ன செய்யுது, அந்த தஃப்புக்கு மேலே கீழே போட்டு அது மேலே இருந்த அம்மா உட்காந்துருச்சு. உட்காந்தவுடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, இன்னும் ஷைத்தானால் யகாஃப மின் கையா உமர், உமரே ஷைத்தான் உன்னை பார்த்து பயப்படுறான். இப்போ ஷைத்தான் என்ன செய்கிறான், அதனால் இந்த இதில் இந்த அம்மா செஞ்சது சரியில்லை, அறியாமையில் நேர்ச்சி செஞ்சதுனால அடிக்க சொன்னாங்க. நீங்கள் அதனால் இந்த மாதிரி காரியத்தில் நேர்ச்சி பண்ணிடக்கூடாது, நேர்ச்சி பண்ணுவது வணக்கத்தை தான் செய்யணும், தொழுகை நோம்பு அதுதான் வணக்கத்தை தான் நேர்ச்சி பண்ணணும். கொட்டு அடிக்கிறது பாட்டு படிக்கிறதுலாம் எதில் சேராது, இபாதத்தில் சேராது. ஆனால் அந்த சட்டம் தெரியாத நேரத்தில் இந்த அம்மா வந்து செஞ்சிட்டாங்க. அது ரசூலுல்லாஹ் நேர்ச்சி செஞ்சிருந்தா செஞ்சிக்க என்று சொன்னாலும், இந்த செயல் வந்து செய்தான் வேலை காட்டிடுறாங்கல்ல, உமர் வந்தோடனே நீ வந்தவொடனே செய்தான் ஓடுறான் பாரு, அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த செயல் நல்லது, இதல்ல மார்க்கத்தில் உள்ள நேர்ச்சி இல்லது. ரசூலுல்லாஹ் அந்த அம்மா அறியாமையில் செஞ்சதுனால செஞ்சிக்கன்ட்டாங்க. அதுக்காக நம்ம இன்னைக்கு என்ன செய்யக்கூடாது, கொட்டு அடிக்கிறோம் பாட்டு படிக்கிறோம் நேர்ச்சி பண்ணக்கூடாது, எல்லாம் என்னுடைய நோயை குணமாக்கினால் நான் ரெண்டு பாட்டு படிக்கிறேன், இதில் இது ஒரு வணக்கமா, நான் கொட்டு அடிக்கிறேன் அது வந்து செய்யக்கூடாது. அறியாமல் அந்த நேர்ச்சியுடைய சட்டங்கள் தெரியாத நேரத்தில் அந்த அம்மா செஞ்சிட்டாங்க. செஞ்சதுக்காக ரசூலுல்லாஹ் அடிக்க விட்டுட்டாங்களே தவிர, அந்த நேரத்திலே அந்த தவறுங்கிறத காட்டக்கூடிய ஒரு சம்பவம் சேர்ந்து வந்துடுது. எப்படி வந்துடுது, அது சொல்கிறாங்க, என்ன ஷைத்தான லயகாபு மின்கையா உமர், உமரை ஷைத்தான் உன்னை பார்த்து பயப்படுற, அந்த பொம்பளை தான் அப்படிங்கிற சொல்கிறாங்க, ஷைத்தான் உன்னை பார்த்து பயப்படுறான், அந்த பொம்பளை தான், பொம்பளை தான் பயந்துச்சு. இந்த நிகழ்ச்சியில் பயந்தது யாரு, அந்த கொட்டு அடித்த பொம்பளை தானே, அப்போ ஷைத்தான் உன்னை பார்த்து பயப்படுறான்னு சொல்வதன் மூலமாக அந்த செயல் நல்ல செயல் இல்லை. கொட்டு அடிக்கிறத வணக்கம் மாதிரி கொட்டு அடிக்க, சும்மா கொட்டு அடிக்கலாம், நீங்கள் சும்மா விளையாட்டு போல் கொட்டு அடிக்கிற விஷயம் வேறு, பாட்டு படிக்கலாம், இசை இல்லாமல் பாட்டு படிக்கலாம், ஆனால் இது ஒரு வணக்கமாக நேர்ச்சை பண்ணலன்னு அம்மா சொல்லுது, அது நேர்ச்சியாக செய்யும்போது ஷைத்தானுடைய வேலை தான் அது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ வந்து இதில் இது திருமதியில் ஒரு சரியான ஹதீஸ் தான், திருமதியில் 3690 ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ இப்படி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ரசூலுல்லாஹ் விட மக்கள் வந்து இவருக்கு பயப்படுற மாதிரி, தப்பு செய்கிறவங்க கொஞ்சம் சரியாக நடக்காதவங்க ரசூலுல்லாஹ் பார்த்தா கூட பயப்பட மாட்டாங்க, இந்த ஆள் இருந்து அம்மாடி என்ன செய்வார் தெரியலையே அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் மார்க்கத்தில் ஒரு கடும் போக்காக இருக்கக்கூடியவராக இருக்கிறார். அதே மாதிரி வந்து இன்னொரு ஒரு செய்தி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அதாவது ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முன்னாடி ஒரு மனிதர்களுக்கு சில ஆற்றல் எல்லாம் கொடுத்துருந்தான், ரசூலுல்லாஹ் காலத்தில் நிப்பாட்டிட்டான். என்ன ஆற்றல்னு கேட்டால், இப்போ நபிமார்கள் இருக்காங்க இல்லையா, நபிமார்கள் இல்லாமல் சிலருக்கு வந்து அல்லாஹ் சில செய்திகளை வந்து உள்ளத்தில் போடுவான், அவங்களுக்கு பேர் முஹுதஸ்ன்னு சொல்லுவாங்க, முஹுதஸ் அல்லது முல்ஹம் என்று சொல்லுவாங்க, முல்ஹம்னா இல்ஹாம், அதாவது ஒரு அவங்க உள்ளத்தில் ஒரு கருத்தை அல்லாஹ் போடுவான், கரெக்டாக இருக்கும் வஹி வந்த மாதிரி. அந்த கால நபிமார்களுக்கு காலத்தில் வந்து ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முந்தி சில மனிதர்கள் இருந்தாங்க, அவங்களுக்கு பேர் முஹுதசோன், முஹுதசோன்னு சொன்னால் இறைவனால் செய்தி அறிவிக்கப்படும் ஆனால் நபியாக இருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். செய்தி உள்ளத்தில் எல்லாம் போடுவான்,
ஆனால் அவங்க நபி கிடையாது அப்படி சொல்கிறது சட்டத்திட்டங்கள்லாம் வராது. அவங்களை ஏதாவது சில விஷயங்களை ஒரு ஆலோசனை சொன்னாங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படி இறைவன் வந்த ஒரு செய்தி மாதிரி சொல்லுவாங்க. இப்படி சில ஆளுக்க என்ன செஞ்சாங்க முந்தைய உம்மத்துகளில் இருந்தாங்க. அதை பற்றி ரசூல்லா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் லக்கதுக்கான ஃபீமன்கான கபுளக்கும் மின்பனி இஸ்ராயில் பனி இஸ்ராயில்களில் உங்களுக்கு முந்தி உள்ள இந்த சமுதாயத்தில் ரிஜாலும் கள்ளமூன மின்கை ஐயக்கூன அம்பியா நபிமார்களாக இல்லாமல் அல்லாவிடமிருந்து செய்தி அறிவிக்கப்பட்டவர்கள் வந்து உரையாடப்பட்டவர்கள் இருக்கும் கள்ளமூன இறைவனால் பேசப்பட்டவர் மலக்கு மூலமாக பேசுகிற மாதிரி உள்ளவர்கள் இருந்தார்கள். பொய்யக்கும் மின் உம்மத்தி மின்ஹும் அகதுன் ஃபவுமர் என்னுடைய உம்மத்தில் அப்படி யாராவது இருப்பதாக இருந்தால் அது முறாக இருப்பார். அப்போ அந்த அந்த உம்மத்து கிடையாது அதில் எடுத்துக்கிட்டான் என்னட்ட இல்லாட்டி எனக்கு வகையை வச்சுன்னு கெடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த காலத்தில் ஒரு நபி இருக்கும்போது இன்னொருத்தர் சொன்னார் இன்னொரு நபி இது கரெக்ட் பண்ணிடுவார். இப்போ அதெல்லாம் இல்லை அந்த வாசனை அடைச்சதுனால இந்த மாதிரியான ஆட்கள் சில பேருக்கு அல்ல ஏதாவது போட்டான்னு வைங்களேன் அதை வச்சுக்கிட்டு எனக்கு நல்லா சொன்னாங்க எனக்கு நல்லா சொன்னான்னு உண்டாயிருவாங்க. நிசமாகவே ஒரு ஆளுக்கு அப்படி எல்லா செய்தியை சொன்னாலும் செய்தி சொல்லாத ஒருத்தன் எனக்கு வந்துருச்சுன்றான் அப்போ எனக்கு வந்துச்சுன்னு தப்பான செய்தியை சொல்லி மக்களை வழிகெடுத்துருவான். அதனால் இந்த உம்மத்துக்கு அது இல்லை. ரசூலுல்லா என்ன செய்கிறாங்கன்னா இவருக்கு கரெக்டாக பேசுகிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க பேசுறது வந்து வகையில் பேசுகிற மாதிரி இருக்குது. ஒரு சொல்கிற விஷயங்கள் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது சில விஷயங்கள் கருத்துக்களை சொல்கிறாரு. அதே மாதிரி வரலாற்றுலேருந்து வகை வந்துடுறதில்ல. அதனால் என்ன செய்கிறாங்கன்னா இறைவன் சொல்லி கொடுத்து பேசுகிற மாதிரி இருப்பானே இறைவன் அறிவித்து கொடுத்து பேசுகிற மாதிரி இருக்குது. ஆனால் உனக்கு அறிவித்து கொடுக்கல. முந்தைய சமுதாயத்தில் அறிவித்து கொடுத்து பேசுவார்கள் இந்த சமுதாயத்தில் அது இல்லை. அப்படி ஒருத்தர் இருப்பதாக இருந்தால் நீயாக இருப்பாய் அப்படின்னு ரசூலுல்லா சொல்வதன் மூலமாக என்ன சொல்ல வர்றாங்கன்னா இந்த இனிமேல் இந்த மாதிரி என்கிட்ட அல்லாட்டிருந்து செய்தி வச்சுங்கிறாங்கல்ல அதெல்லாம் பொய் கட்டுக்கதுன்னு விளைவிக்கிறணும். இப்படி ஒன்று வாசலில் அடைச்சி விட்டான். ஏன்னா இந்த மவுளுது இதிலெல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க அசரீர்னு சொல்லி அசரீர் வந்தது அந்த அவுளியாட்ட ஒரு சத்தம் வந்து பேசணுச்சுன்னெலாம் கதை எழுதி வச்சுக்கிறாங்கல்ல மவுளுது கிதாபுகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பெரியார்கள்ட்ட என்ன செய்வான் அப்துல் கார்ஜிலானியே நீ அங்கே போகணும் நல்லா சொன்னான்னு பாங்க அவர்கிட்ட ஏன் சொல்கிறான் அந்த வகி தான் முடிஞ்சு போச்சு ரசூலுல்லா காலத்தில் வகி முடிஞ்சு போச்சு. ரசூலுல்லா காலத்துக்கு பிறகு யாருக்கு மகி வராதுங்கிற அந்த கொள்கையை விளங்காமல் என்ன செய்கிறாங்கன்னா அந்த பெரியாற்ற அல்லா அல்லா பேசினான்னு சொல்லாமல் அசரீரின்றுவாங்க. அசரீர்னா சரீரம் இல்லாத சரீரம்னா உடல் அசரீரம்னா சில பேர் வெறுமனை சத்தம் மட்டும் வர்றதுக்கு பேர் அசரீரியாக சத்தம் வருதுமாங்க. ஒரு சத்தம் மட்டும் வரும்ன்ற மாதிரியான கிஸ்ஸாக்கள் நிறைய இருக்குது மூலதுக்கு தாப்பில் இருக்குது. இந்த அவுளியாக்கள்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய கதைகளில் இப்படி என்ன செய்யும் சாவுல மீது ஆண்டவர் படுத்து கிடந்தார் ஒரு சத்தம் வந்தது சாவுல மீது நீ இங்கிருந்து தென்காசிக்கு போ என்று சத்தம் வந்தது போனார்னு பாங்க. அதுக்கு அவருக்கு ஏன் சத்தம் வருது அந்த வாசலால் அடைச்சி விட்டானே. அப்போ ரசூல்லா காலத்துக்கு இப்போ முந்தி இருந்துச்சு அதெல்லாம் ரசூல்லா காலத்துக்கு முந்தி என்ன செய்வான்ல நீ அந்த ஊருக்கு போகணும் கூட ஒருத்தருக்கு சொல்லுவான். அது வந்து வேறு ஒரு வகி அதை நுபுவத்து இல்லாத ஒரு வகி ஒன்று வச்சுருந்தான்ல அது முந்தைய சமுதாயத்துக்கு இருந்தது என் சமுதாயத்துக்கு இல்லைன்னு ரசூல்லா சொல்லிவிட்டாங்க. சரியா இதை ஞாபகத்தில் வச்சுக்கிறணும். அதுக்கு மறுப்பாக இந்த ஒரு செய்தி இருக்குது ரசூல்லா காலத்துக்கு முந்தி தான் இப்படி இருந்துச்சே தவிர ரசூல்லா காலத்துக்கு பிறகு எனக்கு அவர் சொன்னார் தர்கா கட்டலாம் தானே சொல்கிறாங்க அசரீர் ஏன்டா தர்கா கட்டினீங்கன்னா அசரீரில் வந்து ஒருத்தர் சொன்னாருக்குள்ளே நான் அடங்கியிருக்கேன் என்னை கட்டுண்டார் கட்டிட்டேங்கிறாங்க. அப்போ இவர் அசரீரி அல்லா சொல்கிறாங்கிறாங்க அல்லாட்டிருந்து செய்தி வருதுங்கிறாங்க. அல்லாட்டிருந்து செய்தி யாருக்கு என்ன செய்யாது வரவே வராது. அந்த வாசல் அடைக்கப்பட்டு விட்டது ரசூல்லாவோட முடிஞ்சு விட்டது. சரி அப்போ இந்த ஒரு செய்தியில் பார்க்குறோம். அப்போ இவர் என்ன மாதிரி ரசூலுல்லா கணிக்கிறாங்கன்னு கேட்டால் இறைவனிடமிருந்து ஒரு செய்தி அறிவிக்கப்படும் பொழுது பிழையாக இருக்குமா பிழையாக இருக்காது. அந்த மாதிரி இவர் சொல்ல பிழையாக இருக்க மாட்டேங்குது இவர் கரெக்டாக சொல்கிறாரு. இவர் சொல்கிற மாதிரியே சட்டங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது இவர் ஒரு அந்த முகதசு மாதிரி இருக்கிறார் இவர் ஆனால் முகதசு இல்லை அப்படின்னு ரசூலுல்லா அஸ்ஸலம் சொல்கிறாங்க. அது அவரைத்தான் சொல்கிறாரு வகையில் சொல்லலை. உமர் சொன்ன கருத்துக்கள் எதுவுமே வகையில் சொன்னது கிடையாது. ஆனால் வகையில் அந்த காலத்தில் சொல்லுவாங்கள்ல அவங்க சொல்கிற மாதிரி கரெக்டாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இதுவும் அவருடைய கிரேட ஒரு சிறப்பு தானே. இந்த உம்மத்தில் இவர் தான் அப்படி இருக்காருன்னு சொன்னால் அது ஒரு சிறப்பு தானே. அதை ஷார்ப்பாக சிந்திக்கக்கூடிய அறிவாளாக கொடுத்துனான் ஷார்ப்பாக இதை என்ன செய்வார்னா அது இதுக்கு இதுதான் இப்படி சொன்னால் தான் சரியாக வரும் கணிப்பார் கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஆள். இது புகாரில் 3689வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரு தோட்டத்தில் இருக்கிறாங்க. தோட்டத்தில் இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் வந்து நல்லா அறிவிச்சுப்பான் போல இருக்குது. ஒருத்தராக வருவாங்க வர்றவங்களெலாம் சொர்க்கவாசின்னு சொல்லி நற்செய்தி சொல்ல சொல்லியிருப்பான். அப்போ ரசூல் அது மாதிரி சொல்லுவாங்க யார் நுழையிறாரோ அவரை சொர்க்கவாசி நற்செய்தி சொல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. முதல்ல வந்து அபுபக்கர் வருவார் ஒரு மனிதர் வருவார். வந்தவொடனே அதை திறந்துட்டு உள்ளே வரலாமான்னு கேட்பார். தோட்டத்துக்குள்ளே இருப்பாங்க வாசலில் ஒருத்தர் நிற்பார் உள்ளே வரலாமான்னு கேட்பார். உள்ளே வர சொல்லுங்கள் வர சொல்லும் பொழுது அவருக்கு சொர்க்கவாசின்ற செய்தியும் சேர்த்து சொல்லுங்கன்ற ரசூலுல்லா சொல்லுவாங்க. அபுபக்கர் வந்து உள்ளே வரலாமான்னு கேட்பார். வாங்க நீங்கள் சொர்க்கவாசின்னு நரிசெய்தி ரசூலுல்லா உங்களுக்கு சொல்லிட்டாங்க போங்க உள்ளக்க அப்படிம்பார்.
அந்த மாதிரி வரும்பொழுது அவர் அபுபக்கர் வருவார், அதே மாதிரி வந்து உமர் வருவார், அது மாதிரி உஸ்மான் வருவாங்க. இவங்களுக்கெல்லாம் அந்த சொர்க்கவாசிகள்னு சொன்னதாக வர ஹதீஸில் இவரையும் சொல்கிறாங்க. இது அந்த மாதிரி வருவாங்கன்னு அல்லாஹ் வந்து அறிவிச்சு கொடுத்து அது மாதிரி வர வைக்கிறோம், சொல்லி வச்ச மாதிரி இப்படி வர்றாங்கன்னா அல்லாஹ் அல்லாஹ் அனுப்புகிறான். அந்த அல்லாஹ் வகி அடிப்படையில் நடக்கிற காரியமாக இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து என்னென்னலாம் வரணும்னு அல்லாஹ் முடிவு செஞ்சால் வந்து தான் ஆகணும். அல்லாஹ்வுடைய முடிவு பிரகாரம் இருந்ததுனால சொல்லி வச்ச மாதிரி வரிசையாக வர்றாங்க. அவங்களெல்லாம் சொர்க்கவாசிகள் நற்செய்தி சொல்லுங்கள். அந்த வகையிலையும் இவர் சொர்க்கவாசியில் ஒடியாடுறார். இவர் வந்துடுறார், அபுபக்கர் வந்துடுறார். அபுபக்கர்கள் கூட இந்த செய்தி நம்ம சொல்லலை. அடுத்ததான் என்னென்னு கேட்டால், இவர் கருத்துப்பட நிறைய விஷயங்கள் வந்து வகையாக வந்திருக்கு. அதாவது இவர் ஒரு கருத்தை ரசூல்லா கூட சிந்திச்சிருக்க மாட்டாங்க, இவர் சிந்திச்சு தான் சரின்னு சொல்லுவார். ரசூல்லா யோசிச்சுட்டே இருப்பாங்க, அதான் சரின்னு அவர் சொன்னது சரின்னு வராது. அந்த சட்டத்தை எல்லாம் என்ன செய்வான், அவன் இறக்கிடுவான். அது சொல்கிறாரு, எப்படி சொல்கிறாருன்னு கேட்டால், உமரே சொல்கிறாரு, வாஃபப் துரப்பி ஃபி தலாசிங், மூன்று விஷயங்களில் நான் வந்து என் இறைவனுடைய கருத்துக்கு ஒப்ப நான் பேசிவிட்டேன். என் கருத்துக்கு ஒப்ப இறைவன் பேசிட்டான்னு சொல்லக்கூடாதுல, அது பெரிய தப்பாக போயிடுற. அல்லாஹ்வுடைய மரியாதை கொடுத்து பேசுகிறார். இறைவன் கருத்துக்கு ஏற்ப நான் பேசிவிட்டேன், என் கருத்து எல்லாம் பேசிட்டான்னா பயங்கரமான வார்த்தையை போயிடும். அதனால் என்ன செய்கிறாருன்னா, வாஃபப் துரப்பி ஃபி தலாசிங், மூன்று விஷயங்களில் என் ரப்புடையோடு நான் ஒத்து போய்விட்டேன். மூணில் நிறைய ஒத்து போயிருக்காரு. இது நடக்கும்போது மூணு நடந்திருக்கு, அதுக்கு பிந்தியும் சில சம்பவங்கள் இருக்குது. அது மூணு விஷயம் என்னென்னு கேட்டால், ஒன்று மகாமா இப்ராஹிம். மகாமா இப்ராஹிம்ங்கிறது என்னென்னு கேட்டால், அந்த காபத்துல்லாவில் வந்து அந்த வாசல் இருக்குல்ல, வாசல் வழியாக இருக்கிறது முதல் வளைக்கிறது மகாமா இப்ராஹிம். என்னென்னு வளைக்கிறேன், இப்ராஹிம் நபி அவர்கள் அந்த காபத்துல்லாவை கட்டுறாங்களா. கட்டின பிறகு நம்ம வந்து காபாவுக்கு வெளியே தொழுகிறோம். நம்ம வந்து காபாவை வந்து நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம், வெளியே தொழுகிறோம், உள்ளுக்குள்ளே போய் தொழுகிறதில்ல. இப்ராஹிம் நபி கட்டது உள்ளே தொழுகிறது தான், அது பள்ளிவாசம் தான். அது காபா என்பதுக்குள்ளே தான் அவங்க தொழுதாங்க. அவங்க தொழுகும் போது அவருக்கு ஒரு கிபிலா தானே இருக்கும், நம்ம நாலு பக்கமும் தொழுகிறோம். அவருக்கு வந்து உள்ள வாசல் வழியாக நுழையிறார்ல, வாசல் நுழையிற தான் கிபிலா. நுழைஞ்சு எந்த பக்கம் இருக்குது அதான் கிபிலா. அப்போ அந்த வாசல் பக்கம் உள்ளதுக்கு தான் வந்து இப்ராஹிம் நபியுடைய கிபிலா. அந்த இடத்துல வந்து தான் தொழுவுறது சிறந்ததுன்னு சொல்லி அதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து மக்களை சொல்லுங்கள். இப்ராஹிம் நபியுடைய மக்காம்னா அந்த இப்ராஹிம் நபி தொழுத திசை, அதாவது காபாவுடைய மூணு திசை, நாலு திசை இருக்குல்ல, அதில் வந்து இந்த வாசலுக்கு எது ஆப்போசிட்டில் உள்ள திசை, இந்த செவத்து பக்கம் உள்ள 25% இடம் காபத்துல்லாவை சுற்றி நாலு திசையில் இருக்குதுன்னு சொன்னால், இந்த ஒரு செவர் பக்கம் உள்ளது தான் வந்து இப்ராஹிம் நபி நின்று தொழுத திசை. அதை வாசலை பார்த்து, வாசலை பார்த்து இருக்கக்கூடிய வகையில் என்ன செய்யணும், இப்ராஹிம் நபி தொழுதாங்கள்ல, அது வந்து கிபிலாவில் ரெட்டை கிபிலா. அது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சுற்றி தொழுகிறது ஒரு கிபிலா வருது. அவன் நம்ம அந்த திசையில் தொழுதிங்கன்னா இப்ராஹிம் நபி கிபிலாவையும் நம்ம பின்பற்றுறோம், ப்ளஸ் வந்து நமக்கு சொல்லப்பட்ட கிபிலாவும் பின்பற்றுறோம். அதனால் அந்த நன்மை இருக்குன்ற மாதிரி இவராக சிந்திச்சு இப்பெல்லாம் யாரும் சிந்திக்க மாட்டாங்க. இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், மகாமா இப்ராஹிம் இந்த இடத்துல தொழுகிறதுக்கு நல்லது, இதை கொஞ்சம் வலியுறுத்துங்க அப்படிங்கிறாரு. இவர் போய் ரசூலாக சொல்லிக் கொடுக்கலாமா, சொல்லக்கூடாது. அது அல்ல, அப்படி இருந்தால் அல்லா சொல்லிடுவான். ஆனால் ரசூலில் பேசாமல் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கேட்டவுடனே என்ன செய்யுதுன்னு கேட்டால், ஒத்தகை இது அல்லா குரான்ட்டு, குரான் அல்லாட்டிருந்து வசனம் வருது. பக்ராவோட 125 வசனம், அதில் என்ன வருதுன்னு கேட்டால், ஒத்தகைதோமி மகாமி இப்ராஹிம முசல்லா, மகாம இப்ராஹிமலையும் சில தொழுகைகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். நம்ம ஹஜ்ஜிக்கு போனோம்னா நாலு திசையில் எந்த திசையிலையும் தொழுகலாம், ஆனால் கண்டிப்பாக இந்த மகாம இப்ராஹிம் இந்த திசையிலையும் ஒரு தொழுகையாவது தொழுது பண்ணும், சில தொழுகைகளையாவது அதில் தொழுது விடுங்கள். அப்போ இப்ராஹிம் நபி எந்த திசையில் தொழுதார்களோ அந்த திசையிலையும் தொழுவுங்க. மற்ற தொழுகையில் விரும்பி எங்கிட்ட ஒரு நாலு பக்கம் எங்கிட்ட தொழுதுக்கிறது, காபா இது காபான்னு வச்சுக்கிட்டோம்னா நாலு பக்கம் தொழுவலாம். ஆனால் இது காபாவுடைய வாசல்னு வைங்க, இந்த இப்படி தானே தொழுதாரு. அப்போ இந்த செவத்துக்கு பின்னாடி இப்படி நோக்கி, அதாவது அதுக்கு முதுவை காட்டிக்கிட்டு தொழுகிறாங்கல்ல, அப்படி தொழுதாங்கன்னா அது என்னவாயிருந்தால் மக்காமா இப்ராஹிமுடைய இப்ராஹிம் நபியுடைய கிபிலாவாக ஆயிரும். அப்போ அந்த இப்ராஹிம் நபியுடைய கிபிலாவில் நீங்கள் ஆக்கிக்கிறீங்கன்னு நான் சொன்னேன். அதே மாதிரி வகி வந்துட்டுங்கிறார். இது வந்து புகாரில் 402 ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து ஹிஜாபுடைய சட்டம் வரலை. ரசூலுல்லாவுடைய ஆரம்ப காலத்தில் வந்து பெண்கள்லாம் அந்த ஹிஜாபை தங்களை மறைத்து கொள்வது, ரசூலுல்லா மனைவிமார்கள், எல்லா பெண்களும் அல்ல, ரசூலுல்லாவுடைய மனைவிமார்கள் விஷயமாக வந்து அவர் சொல்லுவார், அல்லாஹ்வுடைய தூதரை உங்களை வந்து பலதரப்பட்ட ஆளுக்கு வந்து சந்திக்க வர்றாங்க,
நல்லவன் கெட்டவன்லாம் வர்றாங்க, பல நாட்டு தூதர்கள்லாம் வர்றாங்க. அதில் வந்து உங்கள் மனைவியர் சாதாரணமான அந்த ஜாகிலியா காலத்து உடையோட அப்படி நடமாடிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் வீட்டுக்கு வந்து அவங்களும் தீ கொடுப்பாங்க, காப்பி கொடுப்பாங்க. அந்த என்ன ட்ரெஸ்ஸு ஊரில் வழக்கமாக இருக்கோ அந்த ட்ரெஸ்ஸை போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி உடைகளோடு வரும்பொழுது இந்த இவங்க பல கெட்டவர்கள்லாம் வருவார்கள். அது நல்லதாக இல்லை, உங்கள் கௌரவத்துக்கு ஏற்றதாக இல்லை. அதனால் உங்கள் மனைவிமார்களுக்கு வந்து அந்நியர்களுக்கு வந்து விட்டு விலகி இருக்குமாறு நீங்கள் உத்தரவு போடுங்க. ஹிஜாப்னா அந்நியரை திரை போட்டுக்கொள்வது, திரை போட்டுக்கொள்வது, இது வந்து மறைச்சிக்கிறணுங்கிறது. இது ரசூல்லாவுடைய மனைவிமாருக்கு மட்டும்தான் உள்ள சட்டம், பெண்கள்லாம் எல்லாத்துக்கும் உள்ள சட்டம் கிடையாது. ரசூல்லாவுடைய மனைவிமார்கள் வந்து முகம் உள்பட எல்லாத்தையும் மறைக்கணும், அப்படி மறைச்சிக்கிறங்கன்னு சொல்லி இவர் என்ன செய்கிறாரு, ரசூல்லாட்ட வந்து சொல்கிறாரு. பல தடவை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. சொன்னவுடனே இப்போ நசுலத்து ஆயத்தில் ஹிஜாப், அப்போ உடனே ஹிஜாபுடைய வசனம் இறங்குறது. நீ மூமினான உங்களுடைய மனைவிமாருக்கு சொல்லுங்க, அவங்க வந்து ஹிஜாபுக்கு இதாக எதை நீங்கள் கேட்பதாக இருந்தால் திரைக்கு அப்பால் இருந்தே கேளுங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி விட்டதும் கேட்க போனீங்கன்னா அவங்க ஸ்க்ரீனுக்கு அப்பால் இருப்பாங்க, அப்படி தான் நீங்கள் கேட்கணும், அதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லி இவர் என்ன சொன்னாரோ அதுக்கு ஏற்றவாறு என்ன செய்கிறது, அல்லாட்டிருந்து வசனம் வருது. ரசூலுல்லாஹ் அது திங்க் பண்ணலை. நம்ம மனைவர் இருக்கிறாங்க, பல தரப்பட்ட ஆளுக்க வர்றாங்க, பல மாதிரி பார்வை உள்ளவங்க இருப்பாங்க, இப்படி நம்ம பெண்களை நடமாட விடுறது நல்லதில்லைன்னு ரசூலுல்லாஹ் தோணலை. இவர் திருப்பி திருப்பி சொல்கிறாரு, அதுக்கு ஏற்றவாறு அல்லாவிடமிருந்து வந்துருச்சுன்னா அதான் நான் இறைவனுக்கு ஏற்ப சொல்லிட்டேன். இவர் ஒரு கருத்தை நினைக்கிறாரு ரசூலுல்லாஹ் நினைக்கிறதுக்கு முன்னாடி. அல்லாட்டிருந்து என்ன செஞ்சது வகை வந்து எல்லாத்துலேயும் இல்லை, இது சொன்ன எவ்வளவு லிஸ்ட் வந்து அவ்வளவுதான், எல்லாம் எதை சொன்னாலும் இப்படி கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. நிறைய தவறாக சொன்ன லிஸ்ட் பின்னாடி நான் சொல்லுவேன், அவர் சொன்னபடி நடக்கலைங்கிற விஷயங்கள் நிறைய இருக்கிறது. ஆனால் எது ப்ளஸ்ஸாக இருக்குது அத்தனையும் சொல்லிட்டு தான் ஆகணும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் ஆகிவிட்டது. அடுத்ததாக வந்து ரசூலுல்லாஹ்வுடைய கைதி பத்ருப்போருடைய கைதிகள், பத்ருப்போருடைய கைதிகளை என்ன செய்கிறதுன்னு மசூரா பண்ணுவாங்க. அபூபக்கர் சொல்லுவார், விட்டுருவோம் பேசாமல், இழப்பீடு வாங்கிட்டு விட்டுருவோம் பாரு. இவர் என்ன செய்வார்னா இவங்க போய் படையை தட்டி மாதிரி சண்டைக்கு வருவாங்க, கொண்டு போட்டுருணும், சண்டை யுத்தம் தான் இது, யுத்தத்தில் என்ன விடுறது அப்படின்னு இவர் சொல்லுவார். ஆனால் அபூபக்கர் சொல்ல கேட்டு ரசூலுல்லாஹ் விடுவிச்சிருவாங்க நஷ்டீடை வாங்கிட்டு. ஆனால் அல்லாஹ் கண்டிச்சு என்ன செய்வான், இவரை நீ வந்து உங்களுக்கு இது கைதி என்னத்துக்கு, நீங்கள் நிலைமை உறுதியாகிற வரைக்கும் நீங்கள் அப்படி செய்யக்கூடாதுன்னு வசனம் இவர் சொன்னதுக்கு ஏற்ப வரும். இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்றால் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். சொல்லலாம்.